உங்க தொழிலின் வளர்ச்சிங்கிறது எங்க இருக்குது பாருங்களேன். தொழில்னா வேற ஒண்ணுமே கிடையாது. தேவன் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த திறமையை இந்த சமூகத்தின் தேவையை சந்திக்க நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு பணமாக மாறுகிறது. அதை எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி நீங்க பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வருமானம் அதிகரிக்க முடியும். நம்ம வந்து காசு இல்லை காசு இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். கடவுள் சொல்றாரு, உனக்குள்ள எவ்வளவு புதஞ்சு கிடக்கு தெரியுமா? கர்த்தர் வந்து உங்களை பயிற்சி அளிக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், அந்த பிரச்சனையை வந்து நான் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்கிறேன், இப்ப நீ ஏன் பிள்ளை நீ அதை ஹேண்டில் பண்றத நான் பார்க்க விரும்புறேங்கிற. இது மட்டும் தேவனுடைய தன்மை இல்ல. தேவனுடைய தன்மை என்னவா இருக்குதுன்னா, உங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணி உங்களை உருவாக்கி நாளைக்கு விட்டாருன்னா இன்னொரு இயேசு மாதிரி இந்த பூமியில நடந்துட்டு இருப்பீங்க. எங்க தெருவில் ஒரு இயேசு நாதர் இருக்கிறாருங்க, என்ன அவர் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டிருப்பாரு, இவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் நீண்ட தாடி இருக்காது, கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் பேட்லாம் வச்சிருப்பாரு. கடினமான நேரங்கள் தான் உங்களுக்குள்ளாக புதைந்திருக்கிற அசாத்தியமான ஆற்றல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஃபுல்லா ட்ரைனிங்கே எடுத்துட்டு இருந்தா எப்படி போய் களம் பார்க்கும் போது தான் தெரியும் எந்த அளவுக்கு உள்ள பயிற்சி எடுத்தோங்கிறது தெரியும் பாருங்களேன். சில காரியங்கள் சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த சைலண்ட்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வர ஆரம்பிக்கும். என் பயனை நான் உருவாக்கி அனுப்புறேன் பாரு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ட்ரைனிங் ஃபார் வாட், வை அப்படிங்கிறாங்க, ட்ரைனிங் ஃபார் ரெய்னிங். கர்த்தருக்கு பல குணாதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து நம்மளை பயிற்சிவிக்கிற தேவன். ஆமென். நமக்கு போதித்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, பயிற்சி வைப்பார். நிறைய நேரத்தில் கர்த்தர் வந்து விடுவிக்கிறவராக மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து விடுதலை விடுதலை விடுதலைன்றே உட்காந்துட்ருக்காங்க. இல்லை, விடுதலை உண்டு, விடுதலையை பெற்றதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாரு, நம்மளை வந்து நமக்கு சில பயிற்சிகள் கொடுப்பாரு, அதெல்லாம் பெற்றுக்கிட்டா நீங்கள் போய் விடுவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்கள் வந்து விடுதலை விடுதலை என்ன பண்ணியிருக்க வேண்டியதில்ல, உட்காந்துருக்க வேண்டியதை கிடையாது பாருங்க. ஸோ தேவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று, நம்முடைய தேவன் வந்து நம்மளை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இதை நான் சொல்லும்போது நீங்கள் பெந்தேகோஸ்தே பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்களாக இருந்தால் இது உங்களுக்கு நற்செய்தியாகவே இருக்காது. உருவாக்குவாரா அப்படின்னு ஒன்று இவங்க இதை சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு கேன்சர் கட்டியை கொடுத்து, உன் பிள்ளையை எடுத்து, உன் காலை உடனே கத்தர் உன்னை உருவாக்குவார் அப்படின்ட்டாங்க. உடனே அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, ஆஹா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கத்தர் பண்ணுறது இல்லை பாருங்கள், கத்தர் நல்லவர் ஆமென். அப்படிலாம் அவர் உருவாக்குறது இல்லை. இப்போ உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து நெருப்பை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உடனே வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டவ்வில் படாருன்னு கையை பிடிச்சி விட்டு வெளியில் எடுத்துட்டு இப்போ கை புகாலாம் வந்து ஆன்னு துளரும்போது, இது நெருப்பு சுடும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த பாடத்தை நடத்தினோம் அப்படின்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டடியை நீங்கள் பொல்லாதவங்க கூட பண்ண மாட்டான் தம் பிள்ளைகளுக்கு, இல்லையா? ஆனால் சபை காலங்காலமாக உன்னை நம்பிட்டுருக்கு. என்ன நம்பிட்டுருக்குன்னா, கடவுள் காலை உடச்சி கற்றுக் கொடுப்பாரு, கடவுள் வந்து சூடு போட்டு சொல்லி தருவார் அப்படி இப்படின்னு நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க, நிறைய பேரும் அதை அப்படி நம்புகிறாங்க. அப்படிலாம் கத்தர் கற்றுத்தர்றது இல்லை பாருங்கள். கத்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய ஆவியை கொண்டு
நம்ம கற்றுக் கொடுத்து நம்மளே அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டிகர்த்தரும் உருவாக்குகிறவரும். பாருங்க, ஏசாயாவில் நாம் படிக்கிறோம், தேவன் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, படைத்தவர் மட்டுமல்ல. ஏசாயா 43:1 பாருங்க, 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், அப்புறம் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யாக்கோபை சிருஷ்டிச்சார், இஸ்ரவேலை உருவாக்குனார். புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாருமே படைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறாங்க, சிலர் தான் உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தங்கம் தங்க கட்டியாகவே இருக்கிறது மட்டும் இல்லை, அதை ஆபரணமாக செய்கிறது போல ஒரு ஒரு ரா மெட்டீரியலாகவே இல்லாமல் அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு இரும்பை எல்லா பொருளையும் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரும்பொழுது தான் நமக்கு என்ன இருக்குது, அது பயன்பாடு. வடிவம் இல்லாத போது அது மதிப்பானது தான், ஆனால் அது ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரும்போது உபயோகம் அதிகமாகுது. இன்னும் சொல்லப்போனால் ஆபரணமாகும்போது இன்னும் விலை கூடுது. 1 கிராம் 2 கிராம் நார்மலான கோல்டை விட அதை வந்து ஆபரணமாக செய்யும்போது என்ன ஆகுது, எல்லாத்தையும் தீட்டி நம்ம தலையில் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, 18% 20% வேஸ்டேஜ் இருக்காங்க, போட்டு பெரிய அமௌண்ட் என்ன பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க. அப்போ எதுவுமே சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுங்கிறது வேற, உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுங்கிறது வேற. இந்த ரெண்டுமே நம்ம புரியணும் பாருங்களேன். படைக்கப்பட்ட நிலையிலே இருந்து நாம் எங்கே போகணும், தேவன் நம்மை உருவாக்குகிறார். கர்த்தருடைய தன்மை பாருங்கள், உருவாக்குகிறார். இதை வந்து நான் சின்ன வயசில் அதை கேட்கும்போது சொல்லி தருவாங்க, உடையும் உருவாக்கும். என்ன வார்த்தை? உருவாக்கும் அப்படியே சொல்லி கை உடஞ்சி கால் உடஞ்சி எல்லாம் கடந்தது தான் மிச்சம் பாருங்க, அப்படி தான் கடந்தாங்க. உடைப்பீராக, உடைத்து உருவாக்குவீராக அப்படின்ட்டு. இப்போ ஏவாலை உருவாக்கணும்னா ஆதாமை உடைக்கணும்னு இல்லை, அவனுக்கு தெரியாமலேயே வழியே தெரியாமலேயே அவன் எலும்பெடுத்து உருவாக்கிட்டார். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்க, வழியே தெரியாமல் உருவாக்கிடுவார். ஆமேன். எஸ், அவர் உங்களை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கதற கதற ஆதாம் அறுத்து, துடிக்க துடிக்க ஆதாம் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உருவிக்கு அவன் வந்து அவ்வளோ இல்லை. இப்போ நம்ம அப்படி நினைக்கிறோம், இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு, உடைப்பாராக்கும், உன்னை கதற விட்டுருவாராக்கணுன்னே நமக்கு இந்த பயிற்சி கீர்ச்சி உருவாக்குறோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையே சிலருக்கு அஃபண்ட் ஆகிருக்கும், அதுக்காக தான் முதல்ல இதை சொல்லி கிளியர் பண்ணிட்டு. ஏன்னா எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்க, என்னது உருவாக்க போகிறாரான்னு ஒரு மாதிரி ஆகிறோம் அவனுக்கு. பாஸ், நான் சொல்கிறது வேறு, இந்த உருவாக்குதல் இந்த பயிற்சி அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத புரிய வைக்கணும். கர்த்தர் வந்து அந்த மாதிரி விதத்தில் பண்ணலை. சங்கீதத்தில் படிக்கிறோம், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு நீர் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறீர் அப்படின்னு போட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறீர். ஆமாம். கர்த்தர் வந்து உங்களை வந்து ட்ரெயின் அப் பண்ணுறார். ஒரு குழந்தைய வந்து சும்மா அப்படியே வச்சுக்காம அந்த குழந்தைக்குள்ள என்ன கிஃப்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த குழந்தை என்ன பண்ணுறோம், ட்ரெயின் அப் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஜோஷ்வா வந்து இப்போ ட்ரைனிங்காக போயிருக்கான், ஜிம்னாஸ்டிக். அவன் ஏற்கனவே இங்கே தன்னால் தான் போட்டுக்கிட்டு இருப்பான். தம்பி, இந்த நீ இங்கே ஏறுறதும் இங்கே குதிக்கிறதும் பண்ணால் இங்கே உன்னை வந்து உன்னை குறும்புக்காரன்னு சேட்டைக்காரம்பாங்க, அங்கே குதிச்சேன்னா 4 மெடலை கொடுத்துருவாங்க, அதனால் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்கு. இப்போ தான் போயிட்டுருக்கான், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான், இன்னும் நிறைய மெடல்லாம் வாங்குவான். ஏமா, இப்போ தான் 2 மாதம்தான் ஆகுது. ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்கில் போயிருக்கிறான், அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அதுதான்ப்பா ஸ்கேட்டிங்கு, போய் தேய்ச்சிட்டே இருந்தேன்னா. நம்ம இப்போ இங்கே திருநெல்வேலியில் நடந்த டிஸ்ட்ரிக்ட் அவன் ஏஜ் இதில் 2nd prize வாங்கியிருக்கிறான் ஜோஷுவா. இப்போ என்னென்னா, இது உள்ளே வருது, அதுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஃபார்ம் கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். இப்போ இதுக்காக போட்டு நான் உன்னை உருவாக்குறான்னு போட்டு வேற என்னத்தையும் அவனை போட்டு கஷ்டப்படுத்தலை பாருங்கள், அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்குது.
அவனுக்கும் அது எப்படி இருக்குது, ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்களேன். சில பேர் இருக்கிறாங்க உருவாக்குறேன்ட்டு, அதுகளுக்கு அது வரவே வராது, அதை பிடிச்சி போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க எதுலையாவது. அதுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், என்ன பிடிக்கும்னு பாருங்கள், அதில் கொண்டு என்ன என்ன பண்ணணும் சேர்த்து விடணும் பாருங்களேன். ஆமாம், அப்படி விட்டிங்கன்னா தான் அது வளரும். அப்போ உலக மனிதர்கள் ஒரு தகப்பனாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அறிவு இருக்குது, பிள்ளைகளுக்கு வந்து சில காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்ட்டு. இந்த வசனம் நோட் பண்ணிக்கோங்க, சங்கீதம் 18:34, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், பழக்குவிக்கிறார். அங்கே என்ன வார்த்தை படிச்சிங்க, உருவாக்குகிறார். படிச்சிங்களா, கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரா, உருவாக்குவாரா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உருவாக்குகிற தேவன். அதாவது சிருஷ்டித்த தேவன் மட்டுமல்ல, அவர் யாராக இருக்கிறாரு, உருவாக்குகிறவர். வாழ வயதின் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கும் அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு அவர் அம்பு மாதிரி உங்களை உருவாக்குவாராம். இதோ புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக நான் உன் என்ன பண்ணுறேன், ஆக்குறேன். ஒரு எந்திரமாக, ஒரு மெஷினாக மலைகளை மிதித்து நீ நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். இப்போ இந்த ஸ்கிரிப்சர்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ளே ஒரு தன்மை இருக்குது. தேவன் வந்து ஒரு ட்ரெயினர் மாதிரி இருக்கிறார். ஆமேன். ஒரு கோச் மாதிரி வர்றார் உங்கள் வாழ்க்கையில். ஆமேன். உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாரு, உங்களை வந்து பழக்க வைக்கிறாரு, பயிற்சி அளிக்கிறாரு. இங்கே என்ன அந்த வசனம், ஐசாயா 41:15 பாருங்கள், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். இப்போ பாருங்கள், ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவரே பிரச்சனை 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 அப்படின்னே நம்ம கூப்பிடுறதே ஆண்டவர் விரும்பிட்டே இருக்கிறார் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், அந்த பிரச்சனையை வந்து நான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன், இப்போ நீ ஏன் பிள்ளை, நீ அதை ஹேண்டில் பண்ணுறதை நான் பார்க்க விரும்புகிறேங்கிறார். மலைகளை, நீ மலைகளை மிதித்து, எல்லாம் சொல்லுங்கள், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கத்தர் எந்த அளவுக்கு உங்களை வந்து ட்ரெயின் அப் பண்ணுற, எந்த அளவுக்கு உங்களை உருவாக்குறாருன்னா, முதல்ல வந்து உங்களை தோளில் சுமக்கிறாரு, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு, எல்லாமே பண்ணுறார். இது மட்டும் தேவனுடைய தன்மை இல்லை. தேவனுடைய தன்மை என்னவாக இருக்குதுன்னா, உங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணி உங்களை உருவாக்கி நாளைக்கு விட்டார்னா இன்னொரு இயேசு மாதிரி இந்த பூமியில் நடந்துகிட்டு இருப்பீங்க. ஆமே, அதான் கடவுளுடைய ஐடியாங்க. கடவுளுடைய ஐடியாவே என்னென்னா, நீங்கள் யார் மாதிரி இருக்கணும், எங்கள் தெருவில் ஒரு இயேசு நாதர் இருக்கிறாருங்க, என்ன அவர் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டிருப்பாரு, இவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் நீண்ட தாடி இருக்காது, கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் பேட்லாம் வச்சுருப்பாரு, கொஞ்சம் புள்ளிங்கோ கட்டிங் விட்டுருப்பாரு. அவர் தேவ பிள்ளை, இவர் தேவ புள்ளிங்கோ, இவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி ஆக்குறாரு. சரி, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதில் தான் பயன் இருக்குது. நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும், நம் மூலமாகவும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு போதனையை 2 வாரமாக ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னென்னா, வளர்ச்சியின் விதிகள் அப்படிங்கிறத பற்றி நாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத், பர்சனல் க்ரோத் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத். இதுக்காக தேவன் நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். நாம் எப்படி வளர முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய காரியங்களை நான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் தனி வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் ஆவிக்குரிய காரியம், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினியை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஏமேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவன்கிட்ட இப்படி ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் வெறும் கிரியேட்டர் மட்டும் இல்லை, அவர் யாராக இருக்கிறாரு, உங்களை மேக் பண்ணுறார், உங்களை உருவாக்குகிறார். யாக்கோபை எப்படி உருவாக்கிட்டார், இஸ்ரேலா உருவாக்கிட்டார். யாக்கோபு யாக்கோபாவே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அண்ணனை ஏமாத்தி, மாமனார் அவனுக்கு மிஞ்சி ஏமாத்தப்பட்டு எப்படியோ இருந்திருக்கும் லைஃப், ஒன்றும் நல்லாவே இருந்திருக்கார். ஆனால் அந்த யாக்கோபை யாரை மாத்துறாரு, இஸ்ரேலா மாத்துறாரு.
யாக்கோபுங்கிறது ஒரு தனி ஆளு, இஸ்ரேவேலுங்கிறது ஒரு நாடு. பா, கர்த்தர் உங்களை உருவாக்குனா ஒரு ஆளு ஒரு நாடாவே மாறிட முடியும். ஆமென். ஒரு தனி நபரை, ஒரு நபரை நாடா மாத்துறாரு. இது புரிஞ்சுன்னா நீங்க ஆண்டவர் என்ன நல்லா என்ன ட்ரெயின் அப் பண்ணுங்க, என்ன உருவாக்குங்க, நீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. மத்த பயந்துகிட்டே கேட்க மாட்டீங்க, ஐயோ உருவாக்குன்னு சொல்லிட்டோன்னே எதை உடப்பாருன்னு தெரியல, எதையாவது எடுத்துருவாரோ, எதையாவது பிடுங்கிடுவாரோ. இப்படி ஆண்டவரை பத்தி ஒரு ராங் ஒப்பீனியன் இருந்ததுன்னா அவங்கலாம் இப்படிதான் இருக்கும், அப்படி கிடையாது. அவர் உங்களை நன்மையான விதத்திலே, சிறந்த விதத்திலே உங்களை என்ன பண்ணுவாராம், உருவாக்குவாராம். புது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுகு தன் கூட்டை கலைத்து, உபாகமத்தில் படிக்கிறோம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது போல தேவன் தன் ஜனத்தின் மேல் என்ன பண்ணுறாராம், அசைவாடுகிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கழுகு தன் குஞ்சுகளுக்கு ட்ரெயின் பண்ணுதான். கழுகு தன் குஞ்சுக்கு ட்ரெயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது காக்கா குஞ்சு மாதிரி இருக்கும், இல்லை கோழி குஞ்சு மாதிரி வாழ்ந்துடும். அந்த கூட்டில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க, அந்த கழுகு தன் கூட்டை கலைத்து. இந்த வசனம்லாம் நோட் பண்ணிக்கோங்க, 32:11, உபாகமம் 32:11, கழுகு தன் கூட்டை கலைத்து. அது ஏன் கெட்டின கூட்டை கலக்கி சொல்கிறாங்க பாருங்க, அது என்ன பண்ணுமா, கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கூட்டில் இருந்து கூட்டை கலைச்சி வெளியே கொண்டு வந்து இது செட்டை மேலே வச்சுக்கிட்டு ஏன் தூக்கிட்டு போகுது, சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒரு பயிற்சி ஒன்று நடக்குது. கூட்டுக்குள்ளேயே சாப்பாடை போட்டு அதை போச்சுருந்தானா, அப்படியே கழுகு குஞ்சு கோழி குஞ்சு ரேஞ்சுக்கு ஆயிருக்கும். ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, மக்களே சாப்பிட்ட நாள் போதும், இப்போ ஏறுங்க முதுகுக்கு பின்னாடி அப்படின்னு ஏறிட்டு இப்போ என்ன பண்ணுது, அப்படியே கழுகு என்ன பண்ணுது, பறக்குதான். இது மாதிரி தான் அவர் அவருடைய ஜனத்தை என்ன பண்ணுறாராம், நடத்துறாருன்னு சொல்கிறாரு. ஒரு ஒரு ஒப்புமையாக அதை என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி தான் கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார் அப்படின்ட்டு இருக்கு. அது மாதிரி தான் அவர் செய்கிறாராம். கழுகு தன் குஞ்சுகளை மீது எப்படி அசைவாடி செட்டைகள் மேலே வச்சு எடுத்துகிட்டு போதும், அது மாதிரி தான் செய்கிறாருனா அதை, அது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அப்போ அதை பற்றி சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுமா, அந்த கழுகு கூட்டை கலைச்சி மேலே தன்னுடைய ஒரு ஒரு குஞ்சை மேலே வச்சுக்கிட்டு இப்படியே போய் இப்படி ஒரு தட்டு தட்டி விட்ருமா, கீழே விழுதமேன்னு நினைக்கும் அது குஞ்சு. அது கீழே விழுறதுனால எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்பில்ட் என்ன இருக்குது, நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது இல்லையா. நீங்கள் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நெருப்பு பக்கத்தில் கைப்பட்டுன்னா என்ன பண்ணிடுவீங்க, அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா, என்ன மூணு வரலை காணும் அப்படின்னா சொல்லுவீங்க, டப்புன்னு என்ன பண்ணிடுவீங்க, எடுத்து மறந்துட்டேன் பார்த்தீங்களா கை எடுக்க அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. ஏன், உள்ள என்ன இருக்குது, இன்பில்டில் நம்மளை அந்த அந்த நம்மளை தற்காத்து கொள்ளணுங்கிற ஒரு தன்மை நமக்குள்ளேயே இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணிவிடுவோம், எடுத்துடுவோம். குழந்தைகள்லேருந்தே அது இருக்குது, எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். அப்போ இது என்ன பண்ணுவோம், அந்த டைமில் அந்த கூட்டை கலைச்சி தள்ளி விடுது பாருங்களேன். அந்த டைம் கொஞ்சம் கடினமான நேரமாக தான் இருக்கும், எதுக்கு குஞ்சுக்கு கடினமான நேரமாக தான் இருக்கும். ஐயோ நம்மளை கைவிட்டுட்டாரோ, அல்ல ஐயோ நம்மளை இந்த வந்து தள்ளி விட்டுட்டாரோ, இப்படி அந்தரத்தில் தொங்க விட்டுட்டாங்களே அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த குஞ்சுக்கு இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த டைம் தான் அதுக்குள்ளே வைக்கப்பட்ட ஒன்று ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான தன்மைகள் அந்த ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அதுவும் தன் ரெக்கைகளை அடித்து பறக்க ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கடினமான நேரங்கள் தான் உங்களுக்குள்ளாக புதைந்திருக்கிற அசாத்தியமான ஆற்றல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ சில குஞ்சு என்னன்னா அவ்வளோ இதா இருக்காது, அது என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே விழப்போம். அப்போ அந்த கழுகு என்ன பண்ணுமா, கரெக்டாக வந்து அப்படியே கேட்ச் பண்ணிடுமா, அதை கொண்டு வந்து திருப்பியும் என்ன பண்ணும், தூக்கிட்டு போய் திருப்பியும் அதை என்ன பண்ணுமா, அப்படியே தட்டி விடும், மறுபடியும் பயிற்சி என்ன பண்ணும், தொடரும். அதனால் பாருங்கள், இது கொஞ்சம் ரிஸ்க்கான இது மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. கழுகாக உருவாகணும்னா இப்படி தான்,
ஆனா ஒரு நாளும் தன் குஞ்சியை அது கைவிடவே கைவிடாது. இப்போ இதெல்லாம் வச்சு தான் ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. சில நேரத்தில் எங்கே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படகுல வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, காற்றும் புயலும் என்ன பண்ணுது அடிக்குது. ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமே அப்படிங்கிறாங்க சீசர்கள். அப்போ ஏசு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இப்படி தூங்கிட்டு இருக்கிறார, நம்ம போய் சேர்ந்துருவோம் போல தெரியுது. இவர் எலும்பி கிளும்பி ஏதாவது பண்ண வேண்டாமானா அவர் தூங்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அவரை எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவரை தட்டி எழுப்புறாங்க. அவர் எழும்பிட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, காற்றின் கதையில் என்ன பண்ணுறாரு, அதட்டுறாரு, இறையாதேன்ட்டார் ஷ் அப்படின்ட்டார். எல்லாம் அமைதியாயிடுச்சு, இறையாதே அமைதியிலாருன்ட்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, இவர் யாருன்னே தெரியலையே, இப்படிப்பட்ட ஆளோ அப்படின்னு பார்க்குறாங்க ஆச்சரியமாக. இப்போ அவர் சொல்கிறாரு, எது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவர் கேட்குறாரு, இப்போ நான் என்ன அர்த்தம்னா அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டு இருக்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று ஏய் காற்று பட யார் இருக்கா தெரியுமா கூட அப்படின்னு ஒருத்தனாவது பேசுவானான்னு அவர் பார்க்குறாரு. ஏ கடலே அமைதலாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் செய்வாங்களான்னு பார்க்குறாங்க. இங்கே யாரும் செஞ்ச மாதிரியே இல்லை. இவனுங்களும் சேர்ந்து பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஏன் பயப்படுங்கன்னு கேட்குறாரு. ஆண்டவரே பயப்படாமல் வேறு என்ன செய்ய முடியுது, பயப்படுறாங்க பாருங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள். இப்போ பயப்படாமல் வேறு என்ன செய்ய முடியும் அவர் சொல்கிறார். இல்லை 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 இல்லை, எது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேங்கிறாரு. நீங்கள் எப்போ இதை கற்றுக்க போகிறீங்கிறாரு. அப்படி அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கடினமான சூழல் ஒவ்வொன்றிலையும் இவர்கள் விளங்கி கொண்டிருந்த காரியங்கள் வெளியே வருதான்னு பார்க்குறாரு. ஃபுல்லாக ட்ரைனிங்கே எடுத்துகிட்டு இருந்தா எப்படி போய் களம் பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு உள்ள பயிற்சி எடுத்தோங்கிறது தெரியும் பாருங்களேன். இப்போ அப்போ மீன் வந்து போசிக்கிறார் 5000 பேர். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவானில் இப்படி போட்டிருக்கோம். அவர் அவர்களை சோதிக்கும்படியாக, அவர் தெரியும் அப்போ மீன்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறதுலாம் தெரியுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாராம், அப்படி கேட்டார் அப்படின்ட்டு அங்கே வருது பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6:5-6 பாருங்கள். இயேசு தம்முடைய ஜனங்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு புளிப்பையை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எல்லாம் சொல்லுங்கள், செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ பேருக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, சாப்பாட்டுக்கு என்ன ஜீவ அப்பம் உட்கார்ந்துருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லுவானான்னு பார்க்குறாரு. இல்லைன்னா என்ன, கொடுங்க நாங்கள் பெருக்கிடுவோம் உங்களுடைய நாமத்தில், தண்ணீரே ரசமாக்கினீர், நாங்களும் என்ன பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு, நான் அதான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஆப்டிக்கல்ஸும் ஒவ்வொரு எதிர்ப்புகளும் உங்கள் முன்னாடி நிற்கும்போது அது என்னவா இருக்குதுன்னா, உங்களுக்குள்ளே தேவன் வைத்ததை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களாக அது இருக்கிறது. ஆமே, அதனால தான் பிரச்சனையை பற்றிய ஒரு கரெக்டான பார்வை நமக்கு ரொம்ப அவசியம். அந்த மாதிரி நேரம் கொஞ்சம் கடினமானது மாதிரி தெரியுது, ஆனால் கடினமான நேரம் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். யாருமே என்னை ஹெல்ப் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உட்காந்துருக்கும் போது இன்னும் தேவனை உறுதியாக பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் தான் அப்போ அது, அப்போ அந்த குஞ்சி அந்த நேரத்தில் தான் அது அப்படி ஒன்று பண்ணுது. பண்ண அதுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் பறக்கிறேனே அப்படின்ட்டு. அது மாதிரி சம்டைம்ஸு அவ்வளோந்தாங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சில காரியங்கள் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைலண்ட்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆமே, இப்போ இங்கே யாருக்கெல்லாம் மரம் யாரும் தெரியும்,
மரம் மரம் ஏறதுக்கு யாருக்கெல்லாம் தெரியும்? நாலஞ்சு பேருக்கா? நான் சொல்ல, இப்போ ஒரு சிங்கம் அங்கே வருதுன்னு வைங்களேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதுளையும் தாண்டுவேன், ஆம எல்லாம் போய் எங்கேயாவது போய் நின்றுட்டு இருப்போம், நமக்கே தெரியாது எப்படா மேலே வந்தோம் அப்படிம்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய நேரத்தில் சில ப்ரெஷரான டைமில் தான் நமக்குள்ளே இருந்த விளையாடப்பட்டதெல்லாம் வெளியில் வருது. ஆமாம், நல்ல மாணவர்களை கொடுத்தா ஒன்றும் சிறந்த ஆசிரியர்கள் உருவாக மாட்டாங்க. குளத்தில் கப்பலை விட்டுட்டு நல்ல மாலுமி உருவாகுனா உருவாக மாட்டாங்க. நல்ல புயல் காற்றுலாம் இருக்கிற ஒரு கடலில் ஓட்டினா தான் சிறந்த மாலுமி ஒருவன் அங்கே என்ன பண்ண ஆரம்பிப்பான், உருவாக ஆரம்பிப்பான். ஆரவாரமற்ற ஒரு கடலில் சிறந்த மாலுமிகள் உருவாகிறது இல்லை. அதனால தான் தாவீதுகிட்ட வந்தவங்கெல்லாம் யார்? ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, அதாவது ஊரில் ஊர் பக்கமே வந்துடாதுன்னு அனுப்பிச்சு விட்டவங்க. அவங்க எல்லாம் யார்கிட்ட போயிட்டாங்க? அவர்களை சேர்த்து கொண்டு அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஏன்னா அவங்ககிட்ட வர்றதுக்கு வேற யாருமே இல்லை. ஏன்னா அவன் ராஜா கிடையாது, அவன் வந்து தேடப்படுகிற ஒருவன், என் நேரமும் கண்டுபிடிச்சப்பட்டா கொல்லப்பட்டுருவான். இப்போ அவன் அந்த அதுலாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், அந்த இடத்துல அவ்வளோ பேரும் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்றாங்க. யாருக்கிட்ட? தாவீதுகிட்ட வந்து சேர்றாங்க. அவன் அவர்களுக்கு தலைவனானான். தலைவனானது மட்டுமல்ல, தாவீதுக்குள்ள தேவன் என்ன வச்சாரோ அதையெல்லாம் அவங்களுக்குள்ள ஊற்றி ஊற்றி அவர்கள் அவன் என்ன பண்ணுறான், சேனை பண்ணுறான், உருவாக்குறான். ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்களாக இருந்த அவர்கள் அப்படியே உருவாகி கடைசியில் எப்படி ஆயிட்டாங்கன்னா, தாவீதை விட இன்னொரு படி மேலே வந்துட்டாங்க. இவன் வந்த கோலியாத்தை தான் அடித்தான், இவங்க தேடி போய் அவன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்கே இருக்கான்னு போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இவனாவது அவன் ஆட்டை கடிக்கிற சிங்கத்தை தான் அடித்தான். இவன் கொகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறத போய் தட்டி எழுத்து என்ன தூங்கிட்டு இருக்கான்னு அடிச்சிருக்கான், என்ன தூக்கம் அப்படின்னு இருக்கான். விளங்குதா? இப்போ இந்த மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் நல்ல ஆட்களாக கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அப்போனா நீ உருவாகும். நல்ல பார்ட்டியாக கூட்டிகிட்டு வானா, லொல்லு பார்ட்டியாக கூப்பிட்டு வந்திருக்க. சம்டைம்ஸு கொஞ்சம் ஹார்டான சில விஷயங்கள் நமக்கு இருக்கிறது வந்து எதுக்குன்னா, நம்ம அந்த இடத்துல தான் ட்ரெயினாக ஆகும், நல்ல இல்லைன்னா ஆகவே மாட்டோம். செருப்போட்டே நடந்து பழகிருக்குமா, திடீர்னு செருப்பு இல்லாமல் நடங்கன்னு சொல்லுங்கள், ஐயோ ஐயோ ஐயோங்கும். அது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக பழந்து இன்றைக்கி வர்ற இன்றைக்கி இன்றைக்கி வளர குழந்தைங்கள் கூட அப்படி தான் வளர்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு வந்து இந்த கடினம் அப்படின்னா எதுவுமே தெரிய மாட்டேங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னே தெரிய மாட்டேங்குது. உடனே 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 உடனேங்கிறே பழகிறாங்களா? அப்போ காத்திருத்தலின்னா என்னென்னே தெரிய மாட்டேங்க. பசி வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடை கையில் கொடுத்தாவுது, அவனுக்கு பசினா என்னென்னே தெரியல. புரியுது அவங்களுக்கு. இன்னொன்று, சில விஷயங்கள் வந்து அவ்வளோ நல்லதான காரியமாக இல்லை பாருங்களேன். வி பிலீவ் ப்ராஸ்பெரிட்டி, ஆமென். நாம் வந்து செழிப்பை நம்புகிறோம், நிறைவை நம்புகிறோம். ஆனால் நாம் சில காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நாமும் சில காரியங்களை கற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்களேன். அப்போ என்ன நடக்குது, இந்த மாதிரி நேரங்களில் பயிற்சிவிக்கப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம். அப்போ இந்த நிலை ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் தேவனே தன்னை எப்படி காட்டுறாரு, ஒரு பயிற்சியாளராக தன்னை காட்டுகிறார். ஆமென், எஸ். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னை உருவாக்குகிறவர், எனக்கு பழக்க வைக்கிறவராக இருக்கிறார். உங்களை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ற, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறாராம். அப்படின்னா என் பயனை நான் உருவாக்கி அனுப்புறேன் பாரு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இப்போ இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே போதிக்கப்படுற சில வார்த்தையால் நீங்கள் உருவாக்கப்பட்டீங்கன்னா, படைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம், ஆனால் உருவாக்கப்பட்ட நிலையில் இங்கே இருப்பீங்கன்னா இந்த பட்டணம் தாங்காது, தேசமே தாங்காது, வேற மாதிரி காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமா. ஸோ ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் நமக்கு தேவைப்படுது. ட்ரைனிங் ஃபார் வாட் அப்படிங்கிறாங்க, ஒய் அப்படிங்கிறாங்க, ட்ரைனிங் ஃபார் raining. Amen. எல்லா சொல்லுங்க, training for raining. ஆளுவதற்கு முன்பாக ஒரு பயிற்சி தேவை. Amen.
அப்படி தங்களை பயிற்சிவித்துக் கொள்கிறவர்கள் தான் தொழில் உலகங்களில் ஆனாலும் சரி, ஆவிக்குரிய உலகங்கள் ஆனாலும் சரி, அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். ஸோ எவ்ரிடே யூ மஸ்ட் ட்ரெயின் அப் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், உங்களை மேம்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய தன்மையில் இது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இதில் என்ன பண்ணலாம், நாம் இறங்கலாம். கர்த்தரே உங்களை உருவாக்குகிறார். குயவன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வைக்க தன்மை. ஒரு குயவனை வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பானையை உருவாக்குறான். அண்ட் நீங்கள் நினச்சிக்கூடாது இவர் வெறும் மண்பானையை மட்டும் உருவாக்குற குயவன் நினச்சிக்கூடாது. ஹலோ, பொன்பானையும் உருவாக்குவார். அது ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கு. அதனால் வெறும் மண்ணையே குழந்துக்கிட்டு மண்பானம் மட்டுமே அவர் செய்வார் நினச்சிக்கூடாது. தீமோத்தேயு புத்தகம் வாங்க, 2 தீமோத்தேயு 2:20 பாருங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் மாணவைகள். ரெண்டு வகையான பாத்திரங்கள் இருக்குது. ஒரு பெரிய வீட்டில் மண் பாத்திரம் இருக்குது, பொன் பாத்திரம் இருக்குது, மரத்தில் செஞ்ச பாத்திரம் இருக்குது. இப்போ நான் இதை முன்னாடி படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உன்னை கடவுள் ஒருவேளை மண் பாத்திரமாய் அழைத்திருப்பார், உன்னை பொன் பாத்திரமாய் அழைத்திருப்பார், உன்னை மரப்பாத்திரமாய் அழைத்திருப்பார். அதனால் மண்ணாக அழைச்சார்னா மண்ணாகவே எரி, மரமாச்சார்னா மரமாவே எரி அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படி நினச்சிட்டேன் நான், அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்தான் இது அது சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் வந்து அது இல்லை பாருங்க. சொல்லப்பட்ட நோக்கம் என்னன்னா, கனவீனமான இடத்துல இருக்கிற நீ கனமான இடத்துக்கு போக முடியும். அதுதான் போதனையே. எது விதிக்கப்பட்டது, இது கிட்டத்தட்ட சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு உயர்தர வகுப்பை கடவுள் உருவாக்கி விட்டார், ஒரு சாதாரணமான வகுப்பை உருவாக்கிட்டாருங்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. இது அப்படி இல்லை பாருங்களேன். சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி உயர்தரமாக மாறலாங்கிறதான் போதனையே. அங்கே பாருங்க, ஆக முடியுமா? 20 பாருங்க, 21. ஆகையால் ஒருவன், எல்லாம் சொல்லுங்க ஒருவன், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். பாருங்கள், இந்த சுத்திகரித்தல் பரிசுத்தமாகுதல்ங்கிறதுலாம் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் அதில் பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா அதுதான் அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங். இப்போ ஒரு 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 சில மெட்டல்ஸ் இருக்குது, அதுலேருந்து சிலது என்ன பண்ணுறாங்க, நீக்கினாங்கன்னா அந்த மெட்டலுக்கு என்ன வருது, வேல்யூ வருது. அது மிக்சடாக இருக்கிற வரைக்கும் என்ன இல்லை. இந்த தங்கத்தில் எது சேர்த்துருக்கு, ரொம்ப செம்பு சேர்ந்துருக்கு, ஏதோ இதாக இருக்குங்காங்க. அதை பிரித்தெடுத்து வரும்போது அதோடைய வேல்யூ என்ன பண்ணுது, கூடுது. அது மாதிரி தான் இந்த சுத்திகரித்தலுங்கிறது. சில ஹேபிட்ஸ், சில பழக்கங்கள், வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் விட்டு சில இதில் இதாகும் போது இன்னும் மேம்பட முடியும் வாழ்க்கை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பரிசுத்தம் மாக்கப்பட்டதும். ஹோலினஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹோலினஸ்னா என்ன அர்த்தம், முழுமை அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க முழுமை. காட் இஸ் ஹோலி அப்படின்னா என்ன, ஆண்டவர் தண்ணி அடிக்க மாட்டார். காட் இஸ் ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஹோலி ஹோலின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், ஹோலி மீன்ஸ், அதாவது இந்த இப்போ இது வந்து இப்போ எப்படி இருக்குது இந்த பேப்பர், இதுதான் ஹோலி. இப்போ இதில் இப்போ கிழிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பாதி இல்லை. அப்போ இது என்ன கிடையாது, ஹோலி கிடையாது. ஹோலி மீன்ஸ் என்னது, முழுமை அப்படின்னு அர்த்தம். தேவன் பரிசுத்தர்னு அர்த்தம், தேவன் முழுமையாக இருக்கிறார்னு அர்த்தம், அவர்கிட்ட குறையவே இல்லைன்னு அர்த்தம். ஆமென். நம்ம பரிசுத்தம்னாலே என்ன நினச்சிக்கிறோம், சில பழக்கங்கள், இவர் பொடி போட மாட்டார், டிவி தண்ணி அடிக்க மாட்டார், இப்படி இந்த மாதிரி கேட்டகரி மட்டும்தான் யோசிக்கிறோம். காசு இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். இந்த பாயிண்டை யாருமே சொன்னது இல்லையே அப்படிங்கிறீங்களா? ஏன்னா அவர் முழுமையாக இல்லை. ஒருத்தர் கவலையாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், பரிசுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஏன் அவர் முழுமையாக இல்லை? பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்னா,
அதனால தான் பைபிள் நம்ம வந்து படிக்கிறோம், தேவன் தாமே உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் பரிசுத்தமாக்குவாராக. அப்படின்னா என்ன, உங்கள் ஃபிசிக்கல் ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாருன்னு அர்த்தம், அந்த அளவுக்கு இன்னும் பரிசுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம வெறும் பாவத்தை மட்டும்தான் வைக்கிறோம் அதில். நான் தான் சொல்லுவேன், பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னது, ஆப்போசிட் வேர்ட் என்ன, இட்ஸ் நாட் சின், இட் இஸ் காமன். பரிசுத்தத்துக்கு எதிர்வார்த்தை என்னது, காமன். எல்லாத்த போல ஒரு மாதிரி இருந்துட்டு அது என்னது, பரிசுத்தமே கிடையாது. ஒன்றுக்காக அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்க, இது இந்த வார்த்தையெல்லாம் போட்டீங்கன்னா தான் அது கரெக்டாக புரியும். பாருங்க 21, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். அப்போ ஒரு ஆள் தன்னை மேம்படுத்துகிறான், ஒரு ஆள் தன்னை சரியாக்கிக்கிறதுக்கு அவன் விட்டு கொடுக்குறான், அவன் வாழ்க்கையில் இன்னும் முழுமைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்படி நடக்கும்போது அங்கே பாருங்கள், எஜமானுக்கு உபயோகமானதும், எல்லாம் சொல்லுங்கள் உபயோகமானதும். இப்போ பாருங்களேன், உபயோகப்படுற இடத்துக்கு வந்துருச்சு. உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். ஆமென். அப்ப பாருங்களேன், சாதாரணமா இருக்கிற ஒரு நபர் எங்க வர முடியும், கனத்துக்குரிய இடத்துக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். சாதாரணமா இருக்கிற ஒரு ஆள், யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு ஆள் எங்க வர முடியும், உபயோகமான இதுக்கு வர முடியும். சில ஆட்கள்கிட்ட இருந்து சில தன்மைகள் நீக்கப்படாததுனால அவங்க இன்னும் சில இடத்துக்கு வராமல் இருக்கிறாங்க. நல்ல ஆள் தான் ஆனா அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்லுவாங்க பாருங்க, நல்லா செய்வார் ஆனா இதையும் சேர்த்து செஞ்சிருவானே. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்னன்னா, எல்லாம் ரைட்டு ஆனாம்பாங்க, அந்த அந்த ஏதோ ஒன்று சம்திங் ஒன்று அங்கே இருக்குது, அது நீக்கப்படும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா, உபயோகமான ஒரு இடத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம், வர்றோம். பயனான ஒரு இடத்துக்கு நாம் வர்றோம். அது அது பாருங்க, அப்போ வாழ்க்கையில் அது இன்னொரு நிலைக்கு உங்களை உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது, எடுத்துகிட்டு போ. பாருங்க, உண்மையாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது, இது எல்லாமே ஆண்டவர் வந்து இப்படி இருந்தால் தான் உன்னை நேசிப்பார், இப்படி இருந்தால் தான் ஆண்டவர் வந்து உனக்கு ஏதாவது செய்வார் அப்படிங்கிறதுக்கு இல்லை. மனிதர்களுக்கு முன்பாக இது எல்லாம் ரொம்ப முக்கியமானவைகளாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? வாயை திறந்தால் ஒரே ரீலாக இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு லாக்கியே கிடையாது. நேரம் வருகிற ஒரு தன்மையே வளர்த்துக்காத ஒரு ஆள் வைங்களேன், அவன்கிட்ட அந்த ஒரு டயத்துக்கு சொன்னால் வரவே மாட்டான்பான். இப்போ இப்படி அவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே பாருங்களேன், ஒரு தன்மை நம்ம வளர்த்துக்கிறதுங்கிறது, இப்படி தான் இருந்தால் தான் ஆண்டவர் உன்னை நேசிப்பாராகும், இப்படி தான் இருந்தால் தான் நீ பரலோகம் போவே ஆகுங்கிறதுலாம் இல்லை. பரலோகம் போகிறதுலாம் அது முடிஞ்சிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இது வந்து இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாக இருக்கிறதுக்காக இவைகள் தேவைப்படுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். அப்போ வேதாகமத்தில் ஒரு காரியம் நம்ம படிக்கிறோம், அது என்னன்னா, படைக்கப்பட்ட நிலையிலிருந்து எங்கே வர்றாங்க. இப்போ கர்த்தர் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் கேரக்டரில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ பாருங்களேன், மோசே வந்து ரெண்டு வாட்டி சொல்லுவான், கேட்கலன்னா படார்னு போட்டுருவான், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் யார், மோசே. கரெக்டா? அவன் வந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் பஞ்சாயத்துக்காக போகிறான், ஏ என்னடான்னு கேட்டால் கடைசியில் பார்த்தா யார்கிட்டடா பேசுகிறேன்னு அடிச்சு அங்கே சுற்றி முத்திலும் பார்த்துட்டு புதச்சே வச்சுட்டு போயிட்டான். யார், மோசே. அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறான் அவன். ஆனால் பைபிள் சொல்லுது, மோசே பூமியில் உள்ள சகல மனிதனிலும் சாந்த குணம் உள்ளவனா ஆனான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இந்த நிலையில இருக்கும்போது நீ தலைவனா இருக்கிறதுக்கு லாக்கியே
கிடையாது. ஆனா உனக்குள்ள ஒரு பில்டப் நடந்துச்சுன்னா ஆண்டவரே மறுபடியும் உன்னை கூப்பிட்டு உன்னை அதே இடத்துல வச்சு ஒரு தலைவனாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க லீடர்ஷிப் குவாலிட்டி. எல்லாம் சொல்லுங்க தலைமைத்துவ தகுதிகள். இந்த வளர்ச்சியின் போதனைங்கிறது என்னன்னா உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் உங்களை சுத்திகரித்து கொள்ளவும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயாராக 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 நீங்கள் தேவனுக்கென்று சிறந்த காரியங்களை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆமென். சாதாரணமான இது இல்லை பாருங்க, இது ரொம்ப முக்கியம். உங்கள் தொழிலின் வளர்ச்சிங்கிறது எங்கே இருக்குது? இப்போ உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிங்கிறது எங்கே இருக்குன்னா உங்கள் வளர்ச்சியை சார்ந்து தான் இருக்குது. Grow the leader, grow the organization. உங்களின் வளர்ச்சி தான் உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க உங்கள் வளர்ச்சியே உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சி. இப்போ நீங்கள் சபை நடத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வளர்ச்சி தான் உங்கள் சபையின் வளர்ச்சி. கத்திரன்னு அழைத்திருக்கிறார் பிரதர், கத்தர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார் பிரதர். ஆனால் அழைச்சிருக்கிறாருங்கிறதுனால மட்டுமே சபை வளர்ந்துடாது. கத்தர் என்ன கூட ஒரு கிங்டம் ஃபைனான்ஷியலாக அழைச்சிருக்கிறார் பிரதர் அப்படிங்கிறதுனாலேயே அழைப்புனால மட்டுமே எல்லாம் நடந்துடாது. அது அது ஒரு முக்கியமான கேட்டகரி தான். அது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சர்டன் லெவல் வரைக்கும் அதுக்கு என்ன இருக்குது? வேல்யூவு இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னும் போகணுன்னா இது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்களேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். மனுஷனே கடவுள் உண்டாக்கி தோட்டம்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாமே அவனுக்கு இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாரு, பொண்ணுலாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஆதாம் கூட்டிகிட்டு போகிறார் எங்க? அவர் கம்பெனியில் அவர் உருவாக்குற இடத்துல இவனை வச்சு இனிமேல் நீ தான் மேனேஜர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஒரு வார்த்தைக்கு போயிட்டு நீங்க விளக்கம் படிச்சு பாருங்க, அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கு. அது வெறும் ஆண்டு கொள்ளுங்கள்னா சாதாரணமான இருக்குல்ல. மேனேஜ், லீட், மேனேஜ் பண்ணுங்கிறார். இந்த எர்த்த லீட் பண்ணுங்கிறார், கல்டிவேட் பண்ணுங்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறார். இவன் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான் பூமியை. நம்ம ஆட்கள் நாசமாகறத பற்றி அக்கறையும் கிடையாது நம்ம ஆட்களுக்கு. ஏன்னா நாங்கள் தான் அங்கே போக போகிறோமே அப்படிங்க. ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எல்லாம் சொல்லுங்க பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கல்டிவேட் அண்ட் கீப் இட் அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க கல்டிவேட். இந்த வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தை பாருங்க. ப்ரொடெக்ட் அண்ட் கல்டிவேட், அதை பாதுகாத்து காக்கிறது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணு? கல்டிவேட் பண்ணுங்கிறார். இப்போ பாருங்களேன், இந்த கல்டிவேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பயிற்சி, இதுதான் ட்ரெயின் பண்ணுறது. இசை திறமை இருக்கலாம், எழுத்து திறமை இருக்கலாம், பாடுற திறமை இருக்கலாம். பாருங்களேன், தொழில்னா வேற ஒன்றுமே கிடையாது. தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த திறமையை இந்த சமூகத்தின் தேவையை சந்திக்க நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு பணமாக மாறுகிறது. அதை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வருமானம் அதிகரிக்க முடியும். அமை ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா காசு காசுன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணணும், உங்களை கல்டிவேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். அதை ஆதாம் கிட்ட என்ன சொல்கிறாரு? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த பண்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? கல்டிவேட். எல்லாம் சொல்லுங்கள் கல்டிவேட். கல்டிவேட்னா என்னென்னா புதைந்து கிடக்கிறதை வெளியே கொண்டு வா. எல்லாம் சொல்லுங்கள் புதைந்து கிடக்கிறதை வெளியே கொண்டு வா.
நம்ம வந்து காசு இல்லை காசு இல்லைன்னு உட்காந்துட்ருக்கோம். கடவுள் சொல்கிறாரு, உனக்குள்ளே எவ்வளோ புதஞ்சு கிடக்கு தெரியுமா தெரியுமாங்கிறாரு. எனக்கு ஒரு நாள் தெரியாது, தெரியவே தெரியாது. நம்மங்க ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுட்டு ஓடி போனால் ஒரு நாள் காமிச்சார், கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சார், கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சார். காமிச்சா நம்ம ஒரு புக்கு எழுதுவோம்னு நினச்சே பார்த்தது கிடையாது. நான் வந்து இப்படி உங்கள் முன்னாடி நின்று இப்படி ஒரு பிரசங்கம் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஒரு ட்ரெயின் பண்ணுற லைஃப் கோச்சாக நான் போவோங்கிறது நினச்சே பார்க்கல. லீடர்ஸ்க்கெலாம் பேசுவோம்னு நினச்சே பார்க்கல. இப்போ பாருங்கள், டிவிடி புக்ஸ் எல்லாம் வெளியே வருது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே கணக்கு பார்த்தா சில லட்சங்களை தாண்டி இருக்குது விற்பனைலாம். ஆமேன், ஆமென். சில லட்சங்கள் என்ன பண்ணியிருக்குது, தாண்டி இருக்குது. பென்ட்ரைவ்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பேச்சுங்கிறது ஒரு ஆற்றல், அது உள்ளே கிடக்கு. அதை கல்டிவேட் பண்ணி வெளியில் என்ன பண்ணணும், எடுக்கணும். யூ மஸ்ட் கல்டிவேட். உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள், இது எல்லாமே கடவுள் வச்சுட்டார். உள்ளே வந்து நிறைய கிடக்கு. அதனால தான் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ரொம்ப செழிப்பான இடம் கல்லறை தோட்டமாக இருக்குதுங்கிறார். ஏன், எழுதாத புத்தகங்களோடு, கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்புகளோடு, தான் யார், தனக்குள் என்ன கடவுள் வைத்தார் என்பதை தெரியாமலேயே ஒருத்தங்க என்ன பண்ணிட்டான், புதஞ்சு போயிட்டாங்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் கிறிஸ்துவை அறியல, கிறிஸ்துக்குள்ள நான் யாருங்கிறது எனக்கு தெரியல, கடவுள் எனக்குள்ள என்ன வச்சாரு புரியல, வைங்களா அப்படியே போயிருக்கும், மண்ணோட மண்ணா போயிருந்துருக்கும். ஆனா தேவனை அறிவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அவரை அறியும் பொழுது நீங்கள் உங்களை அறிகிறீர்கள். ஆமென், எல்லாம் சொல்லுங்க, தேவனை அறியும் போது நாம் நம்மை அறிகிறோம். அதனாலதான் வாலிபனே, உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நின்ன. ஏன், நீ அவர்கிட்ட வந்தா அவர் சொல்லுவார், The only manufacturers know about the product. அவருக்கு தான் நல்லா தெரியும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது. அப்போ அதை கல்டிவேட் பண்ணி என்ன பண்ண முடியும், வெளியில் எடுக்க முடியும். அதை அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொட்டென்ஷியல். எல்லாம் சொல்லுங்கள் பொட்டென்ஷியல். போன வாரத்துக்கு முன்னாடி பேசினேன் இல்லையா, பொட்டென்ஷியல் பற்றி சொன்னேன். ரெண்டு வகை, ஒன்று இது வரைக்கும் வெளியில் வந்திருக்கிறது, இதுவரை வெளியில் வராது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்தது மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணாதீங்க, இன்னும் வராத ஏகப்பட்ட பொட்டென்ஷியலை தேவன் உங்களுக்குள்ளாக வைத்து வைத்திருக்கிறார். அதை கொண்டு உலகத்தையும் நீங்கள் வியப்புக்குள் ஆழ்த்த முடியும். அவ்வளோ காரியத்தை கடவுள் உள்ளே போட்டு வச்சுருக்கிறார். ஏமேன், சிலது உங்களுக்கு வெளியில் தெரிய வருதுன்னா சாதாரணமாக விடக்கூடாது, அதை தீட்ட ஆரம்பிக்கணும். எல்லாம் சொல்லுங்கள் தீட்டுங்கள், ஷார்ப், எவ்ரிடே. ஒவ்வொரு நாள் அதை ஷார்ப் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிங்க, நேரங்களை கொடுக்க ஆரம்பிங்க, கல்டிவேட். அப்போ மனுஷன்ட்ட கடவுள் சொல்கிறாரு, இந்த பூமிக்குள்ளே நான் எல்லாம் வச்சுருக்கிறேன், நீ அதை என்ன பண்ணு, தோண்டி எடு, கல்டிவேட் பண்ணு, தோண்டி எடு. காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியங்களை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமேன், ஹைட் அண்ட் சீக் மாதிரி விளையாடுறார். ஆமேன், எல்லாம் வச்சிருக்கிறாரு அங்கே, அங்கே போ பாருங்கிறாரு. நம்ம என்னென்ன பயந்துகிட்டே உட்காந்துட்டே இருக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் வச்சுருக்காரு, உங்களை சுற்றிலும் வச்சுருக்கிறாரு, உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்குள்ள, உங்கள் மனைவிக்குள்ள, உங்களுக்குள்ள எல்லாம் வச்சுருக்கிறாரு. இல்லை இல்லைங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வைக்கப்பட்டிருக்கிறங்கிற மனநிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெரிட்டி மென்டாலிட்டி. செழிப்பின் மனநிலை என்றால் என்ன, இருக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான். எல்லாம் சொல்லுங்கள் இருக்கு. ஏமா, இல்லை இல்லைங்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் பாருங்களேன். இருக்கு, எனக்குள்ளாகவும் இருக்குது, என்னை சுற்றிலும் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள் கல்டிவேட். அப்போ மனுஷன் கடவுள் சொல்கிறாரு, அதை என்ன பண்ணு, கல்டிவேட் பண்ணி வெளியில் எடு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த வளர்ச்சியின் விதிகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறது, தேவன் உங்களை மேம்படுத்துகிற தேவனாக, உங்களை வளர்த்தெடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதனால தான் பவுல் போன்ற ஆட்கள் வந்து கேட்குறாங்க, காலத்தை பார்த்தா நீ எப்படி இருக்கணும், நீனே நாலு பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், காலத்தை பார்த்தா நீனே கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கணும், காலத்தை பார்த்தா இந்திய பணக்கார லிஸ்டில் உன் பேர் வந்திருக்கணும், என்னப்பா இப்படி பண்ணுறீங்களப்பா அப்படிங்கார்.
இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி நீ ஏன் யோசிக்கக்கூடாது, நீ தலையாக இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கிறேன், நீ இன்னும் வாழாவே இருக்கிற, நீ தலையாவுங்கிறாரு. ஆமென். அப்போ அதற்கான சில குவாலிட்டிஸ், அதற்கான சில காரியத்தை அவர் நமக்கு போதிக்கிறார். இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் ஆயத்தமாக்கப்பட்டதும் எஜமான் உபயோகப்படுத்துகிறதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் இருக்கிறான். ஆமென். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் மேம்படணும்னு கடவுள் விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருடைய தொழிலும் மேம்படணும்னு அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்கள்லையும் நீங்கள் வளர்ச்சியை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார். இல்லையே அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருக்குன்னு அவர் என்ன பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் பக்கத்து வீட்டில், எல்லாம் சொல்லுங்கள். யூ ஹாவ் ஆல்ரெடி ஆமென். உங்களுக்குள்ள எல்லாம் இருக்குது, சும்மா கிடையாது. பாருங்க, எல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு, தோண்டி எடுங்கிறார். தோண்டு தோண்டு தோண்டு, ஒவ்வொரு நாளும் அதை வெளியில் கொண்டு வாங்குறார். ஓகே. அப்போ வளர்ச்சிங்கிறது உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், அதனுடைய வளர்ச்சிங்கிறது எதன் அடிப்படையை வச்சுருக்குது, உங்களுடைய பர்சனல் குரோத்தை வச்சு தான் இருக்குது. ஏமேன், எல்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய வளர்ச்சியே உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் வளர வளர அங்கேயும் ஒரு வளர்ச்சி என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். மக்கள் வளராமல் போவதற்கு ஒரு 8 காரணம், அதை வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன், சரியா? அதை நீங்கள் பாசிட்டிவாகவும் படிக்கலாம், நெகட்டிவாகவும் என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஏன் வளராமல் இருக்கிறாங்க, ஏன் வளர்ச்சி நடக்கிறது இல்லை? வளர்ச்சியை பற்றி நிறைய தவறான புரிந்து கொள்ளுதல் உள்ளே இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 8 காரியம் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா என்ன பண்ணலாம் பார்க்கலாம், வேகமாக சொல்ல போகிறேன். ஒன்று, ஒரு தவறான அனுமானம் என்னென்னா, வளர்ச்சி தானாக நடக்கும் அப்படிங்கிறது அநேகருடைய கருத்து. நான் சொல்கிறது 8 தவறான நம்பிக்கைகள். வளராமல் இருப்பதற்கான 8 தவறான நம்பிக்கைகள். என்றைக்குமே பாருங்களேன், உங்கள் நம்பிக்கையை தாண்டி உங்கள் வாழ்க்கை போகாது. அதனால தான் சேஞ்ச் யுவர் பிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ரைட் பிலீவிங் இட்ஸ் லீட்ஸ் டு ரைட் லிவிங். ஃபஸ்ட் யூ பிலீவ் ரைட், தென் யூ பிகேவ் ரைட், தென் யூ லிவ் ரைட். அப்படிங்கிறதுலாம் எதுலேருந்து வருது, பிலீவிங்லேருந்து தான் வருது. அப்போ தப்பாக நம்பும் போது தப்பாக போயிடுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வளர்ச்சி தானாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட எண்ணம் வருது? இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பாருங்களேன், அப்படியே சாப்பிட்றோம், அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். சில காரியங்கள்லாம் தன்னால் நடக்கிற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்கிறதுனால வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் என்ன ஆகிடும், தன்னாலே ஆகிடும்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விதை விதைச்சாதான் அறுவடை வரும். ஆமென். எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறுவடை வரும். வளர்ச்சி தானாய் நடைபெறாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வளர்ச்சிகள் தானாய் நடைபெறாது. ஒரு வசனம் சடார்னு வாசிக்கலாம், 2 பேதுரு. வளர்ச்சியை நீங்கள் திட்டமிட வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது நடக்கவே நடக்காது. You must plan your growth. வளர்ச்சியை திட்டமிட வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், இல்லாமல் வளர்ச்சி நடக்கவே நடக்காது. பாருங்கள், 1 பேதுரு 2:3 1 பேதுரு 2:3 அங்கே பாருங்கள், நீங்கள் வளரும்படி. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் வளரும்படி. பைபிளே பாருங்களேன், அவ்வளோ அழகாக பேசுது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வளர்ச்சி தன்னால் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி இல்லைப்பா, வளர்ச்சி அப்படி தன்னால் நடக்கவே நடக்காது. நீ மறுபடியும் பிறந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ வளரணுமான்னு கேட்குறாரு கடவுள். நம்ம ஆட்களுக்கு பாருங்களேன், ஏன்
இந்த லக்கு தப்பானதுனால எல்லாமே தப்பாயிடுச்சு. நானால தான் நம்முடைய லக்கு வந்து பரலோகம் கிடையாது, பூமியில் பரலோகம். ஆமென். அங்கே அதை நோக்கி வச்சதுனால இவங்க இங்கே எதையுமே சிந்திக்காமலே போயிட்டாங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். இங்கே கவனிங்க, நீங்கள் வளரும்படி. அப்போ நீ வளரணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, புதுசாக பிறந்த ஒரு குழந்தை பாலின் மேலே எப்படி வாஞ்சியாக இருக்குமோ அது மாதிரி திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். ஆமென். அப்போ வளர்ச்சியை நீங்கள் தீர்மானிக்கணும், அது தானாக நடப்பது இல்லை. இப்போ சில பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் ரசிக்கப்பட்டலாம் எத்தனையோ வருஷம் ஆயிருக்குது. சில பேர் பாருங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுற காரியம் மகிமையானதாக இருக்கும். உடனே நம்ம ஆட்கள் அது தேவன் அவருக்கு கொடுத்த கிருபை பிரதர் அப்படின்றாங்க. சிலர் இந்த வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறேன்னா, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிருபை பெறாத ஆளே இல்லை. இவங்க கிருபைக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க, கிருபை 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 அப்படின்ட்டு. அவர் சொல்லிட்டாரு, நாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். இயேசுதான் கிருபை. இயேசுவை எப்பொழுது பெற்றீர்களோ அப்பொழுது கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் கிருபையை பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க தெரியல கிருபை பெற்றுக்கிறோன்னு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க அது அவருக்கு கொடுக்கப்பட்டு நமக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆளை பற்றியே பேசலை, ஒவ்வொருவரை பற்றி பேசுது. நீங்கள் வளரும்படி. நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் உங்கள் வளர்ச்சியை விரும்பி தீர்மானிப்பீங்கன்னா தேவன் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக பண்ணுவார். எப்போவுமே பாருங்களேன், நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவன் என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு அளவே கிடையாது. அதனால் நம்ம பார்ட் என்னங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் போதனை பாருங்களேன். ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறதே நம்ம சொல்லுவோம். அது ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அப்போ தான் நம்ம எதையாவது செய்யலாங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ கர்த்தர் வந்து உங்க எல்லாத்தையும் முளைக்க வைப்பார் பிரதர் அப்படின்னா, நீங்கள் விதைச்சிருக்கணும்ல பிரதர், அறுவடையின் ஆண்டவர் உண்டு அப்படின்னு ஏன் பேசுகிறேன், உங்களுக்கு விதைப்பதற்கான நம்பிக்கையை வருவதற்கு. அறுவடையின் ஆண்டர் உண்டாங்க அறுத்துருவோம் அப்படின்னீங்கன்னா, ப்ரோ நீங்கள் எதை விதைச்சிங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. புரியுதா உங்களுக்கு? செய்தியினுடைய அந்த 2 பரிமாணங்கள் இருக்குது, உங்களுக்கு விளங்குதுங்களா? சிலர் ஏதோ 1 பரிமாணங்கள் மட்டும் கேட்கறதுனால அவங்க அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு பரிமாணம் இருக்கிறது, தேவனுடைய செயல்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக இருக்கலாம், ஃபைனான்சியலாக இருக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களாக இருக்கலாம், எல்லா காரியத்திலையும் நீங்கள் வளர முடியும். அதான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், 6 காரியங்களில் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். அதை பற்றி சொன்னேன். கேட்காதவங்க ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் போய் கேளுங்க. இது 3வது வாரம், இதை பற்றி நான் பேசுகிறது 3வது வாரம். நீங்கள் எதுலலாம் வளரணும்னு ஒரு 6 காரியம் என்ன பண்ணேன் சொன்னேன், எல்லாவற்றிலும் எப்படி நீங்கள் வளரணும். அதுக்கு தான் சபையே வச்சாருங்கிறது போன வாரம் உங்களுக்கு பேசினேன் இல்லையா. நீங்கள் எல்லாவற்றிலும் வளரும்படியாய் அப்படின்னு இருக்குது. அப்போ எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், வளர முடியும். அப்போ வளர்ச்சியை நீங்கள் திட்டமிடணும், தீர்மானிக்கணும், தன்னால் நடந்துடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே என்ன சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒருத்தர் வேத வசனத்தின் மேலே கவனம் செலுத்தி தேவனுடைய வார்த்தை தன்னை குறித்து என்ன சொல்லுகிறதுங்கிறதுல ரூட்டடாக இருக்கிறாருன்னா, அப்போ இவர் ரொம்ப ஃப்ரூட்டடாகிடுவார். சும்மா ஏனோ தானாங்க, ஏதோ நான் வரங்க போகிறாங்கன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க. இவங்க மட்டும் நல்லா வளர்ந்துட்டாங்களேன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் முன்னாடியே கிறிஸ்டியன்ஸ், அதனால தான் நாங்கள் அப்படியே இருக்கோம். பூசா வந்தவங்களுக்கு ஆண்டவர் செய்தாரல அப்படிங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன் நாட்டில். அவங்க ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்டிருக்கு வந்திருக்கனால ஆண்டவர் அவங்களுக்கு வந்து என்ன புது கஸ்டமர்னே ஸ்பெஷலாக கவனிக்காரா? இப்படியே சொல்லிடுறாங்க பாருங்களேன். இவங்க நாங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தனால எங்களை ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் அந்த அளவுக்கு. அவர் பூசா வந்திருக்கனால ரொம்ப என்ன பண்ணுறாரு அவருக்கு செய்கிறார் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அப்போ இது பின்னாடி இருக்கிறது என்னென்னா, இவங்க வளர்ச்சியை திட்டமிடுறதில்லை, அதுக்கான காரியங்களை பண்ணுறதில்ல பாருங்களேன்.
இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கனவு இருந்தது, இப்படி ஒன்றை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. ஆனால் அந்த கனவு இருக்கிறதுனால மட்டுமே அதை என்ன பண்ணலை, நடக்கலை. அந்த கனவுக்காக நம்ம எந்த விதத்துலலாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு நம்மளை உட்படுத்தி அதுக்கான ஒரு செயலில் இறங்கும் பொழுது தான் அங்கே வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்கவே நடக்காது. எல்லாம் சொல்லுங்கள், வளர்ச்சிகள் ஆனாய் நடக்காது. இப்போ நான் சொல்லும்போது அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இல்லையே பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் எ ட்ரூத்ஃபுல். ஆமென். கொஞ்சம் கிருபையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா கிருபையாக கிருபை தான் உங்களுக்கு போதிக்கு. கொஞ்சம் பிளான் பண்ணு, கொஞ்சம் திட்டமிட்டுக்கோ, சில காரியங்களை கரெக்டாக இது பண்ணு. இந்த வருஷம் இப்போ வருஷம் வருஷம் ஓடிடுச்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, 2019 அப்படின்னாங்க, 19 முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இப்போவும் சொல்லிட்டு போயிருக்கோம், 20 அப்படின்னு போயிடக்கூடாது அப்புறம். எனக்கு தெரிஞ்சாலும் 10 சொன்னவங்களாம் நான் பார்த்துருக்குறேன், 2001 பிரதர், 2000 2001 2002 20 ஆகிப்போச்சு. புரியுங்களா உங்களுக்கு? அப்படி போகக்கூடாது. 11 போக வேண்டிய ஊருக்கு 40 போயிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள். ஹாஃப் அன் அவரில் போகிற ஜங்ஷனுக்கு 4 போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஆகிக்கிறது. கர்த்தர் வந்து அப்படி வைக்கலை. நாம் சில காரியங்களை ஆவியானவர் பேசுகிற காரியங்களுக்கு செவி கொடுத்து சில காரியங்களில் நாம் நம்ம ஈடுபடுத்தி கொள்வோம்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சி துரிதமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமே, நம்முடைய க்ரோத் வந்து வேற லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், தன்னால் நடக்காது. எல்லாம் சொல்லுங்கள், வளர்ச்சிகள் தானாய் நடப்பது இல்லை. நிறைய பேர் அப்படி அது இது வந்து அனுமான பிரச்சனை, அப்படி அனுமானிச்சுக்கிறாங்க. அது அப்படியே யாராவது சொல்கிறாங்க, அது நடக்கும், அது நடக்கும் அப்படி அப்படின்ட்டாங்க. அப்படி நடக்காது. நீங்கள் அதுக்கான சில காரியங்களை செய்யணும். வேதவசனமே அதை சொல்லுது, நீ வளரணும்னு விரும்புறியா, வார்த்தையில் கவனமாக இருக்கிற, வார்த்தையில் கவனமாக இருக்கிற நீ கண்டிப்பாக பண்ணுவேன் வளர்ச்சியை பார்ப்பேன். பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுக்கான உணவு, அதுக்கான இதில் கவனம் செலுத்தும்போது அந்த பிள்ளை என்ன ஆகுது, நல்லா வருது. அப்படி விட்டீங்கன்னா அப்படியே போயிடும். அதனால தான் பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை நீ நடத்துங்கிறாரு. நீ நடத்த வேண்டியது நடத்து, மீதி நான் பார்த்துப்பேங்கிற. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்காக உங்கையில் பிள்ளைய நான் வந்து கொடுக்கல பாரு. நீ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன், என் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே சொல்லி கொடுக்காமல் போயிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பங்கன் அதான் சொல்ல வரேன் நான், இந்த ரெண்டு பார்த்து இருக்கா, நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுங்கள். உங்கள் தொழில் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு பிரின்சிபிள்ஸ் தான். அதை ஃபேமிலியில் யூஸ் பண்ணுங்கள், சபையில் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வருஷம் இந்த ஊழியம் இப்போ வந்து 600 வர்ற ஒரு சபையாக இருக்குதுன்னா சீக்கிரமாக இது என்ன பண்ணோம், இந்த இயரே மினிமம் 2000 நம்ம தாண்டுவோம், சாதாரணமாக 2000 தாண்டுவோம். ஆமாம், இப்போ ஒரு 5-10 லீடர்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் லீடர்ஸ் மட்டுமே ஒரு 50 தலைவர்களாவது எழும்புவாங்க. ஆமாம், அதுக்காக நான் திட்டமிடணும், அதை நான் பிளான் பண்ணணும். அப்படி தான் அது நடக்க ஆரம்பிக்கும். பாருங்களேன், இது நடக்குது நடக்குங்க. சில சொல்லுவாங்களே, என்ன நடக்குன்னு இருக்குதோ அது நடக்கும். இதுதான் தவறான அனுமானங்கள் பாருங்கள். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் பிளான் பண்ணணும், இவ்வளோ வருமானத்தை நான் இந்த வருஷம் பார்க்கணும், என் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் பண்ணணும். கத்துறதை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஆண்டவர் அதுக்கான அனுகூலங்களை பண்ணுவார், அதுக்கான ஞானங்களை தருவார், ஃபேவரை தருவார், எல்லாத்தையுமே அவர் செய்ய ஆரம்பிப்பார். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் வளரும்படி. ஆமென். அப்போ வளர்ச்சியை விரும்புகிற ஒரு மனிதன் வார்த்தையில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் கேட்குறாங்க, ஊழியம் எங்கள் ஊழியம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வளர்ந்தாதான் உங்கள் ஊழியம் வளரும், நீங்கள் வளர்ந்தாதான் உங்கள் சபை வளரும், அது மாதிரி நீங்கள் வளர்ந்தாதான் உங்கள் பிஸ்னஸ்ஸு வளரும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்தி நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு டெவலப்மெண்ட் நடந்தால் மக்களுக்குள்ளே அது நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ அவ்விதமாக தான் காரியங்கள் நடக்கிறது. அடுத்தது முதல்ல இருக்கிற தவறான நம்பிக்கை என்னது, வளர்ச்சிகள் தானாக நடக்கிறது இல்லை. ரெண்டாவது, எப்படி வளர்வது என்று தெரியாதது. முதல்ல அனுமான பிரச்சனை, தவறான அனுமானம் அதான் பிரச்சனை. ரெண்டாவது அறிவு,
நாலேஜ். எப்படி வளர்றதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்துருக்குறாங்க, எப்படி வளர்றதுன்னு உனக்கு தெரியல. என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தெரியல தெரியலன்னு உட்காந்துக்க வேண்டியது கிடையாது. எந்த நாளை விட இந்த நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு. சரியா, எதில் நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு வளர்ந்து தெரியலையே அப்படின்றது கூட, அதுக்கான அறிவை நீங்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்பர் 3, இப்போ நான் வந்து பைபிள் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன், வேறு நிறைய பயிற்சிகள்லாம் எடுக்கணும் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அந்த நேரங்களில் இல்லை. ஆனால் ஒன்று பண்ண, சில நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எடுத்து என்னை நான் வளர்த்து கொள்வதற்கு நேரங்களை செலவிட்டேன், அதை உட்கார்ந்து வாசித்தேன். ஸோ அது இன்றைக்கு பயனளிக்கிறத என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன். தொடர்ந்து இன்னும் ஒரு மாணவனாகவே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம், சரிங்களா. அதனால் எப்படி வளர்றதுன்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு ஒரு தவறான நம்பிக்கைகள் என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. நான் தான் சொல்லுவேன், நம்ம மீடியா பசங்கள்கிட்ட சொல்லுவேன், எல்லார்ட்ட சொல்லுவேன், இன்றைக்கி வந்து அவ்வளோ வாய்ப்பு இருக்குது, தட்டினீங்கன்னா என்ன வேணாலும் முன்னாடி வரும். நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை எந்த விதத்துலேயும் வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னே எனக்கு தெரிலங்க. அந்த தாளந்த புதைச்சவன் சொன்னான் இல்லையா, என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரிலங்க அப்படின்ட்டு. அதான் கேட்டார், என்ன பண்ணுன்னு தெரிலன்னா வட்டி கடையிலே வச்சுருந்துக்கலாமான்ட்டார் அவர். ஸோ அறிவு, அது வந்து அறிவு பிரச்சனை. ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறாங்க, தவறான நம்பிக்கை, வெளியில் வந்துடலாம். நம்பர் 3, தூங்குவதற்கு இது நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே இருப்பாங்க, இது டைம் இல்லை, இது டைம் இல்லை, இது டைம் இல்லை, இது டைம் இல்லைன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது, வெறும் தீர்மானங்கள் மட்டும் போதாது, என்ன பண்ணணும், உள்ளே இறங்கணும். இறங்கும் போது தான் அது நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு கால இடைவேளை பிரச்சனை. இப்போ அதுக்கான ஒரு டைம் இல்லை அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை பாருங்கள், நீங்கள் தூங்குங்க, தேவன் அதில் வளர்ச்சியை கொண்டு வர ஆரம்பிப்பார். இயேசு சொல்கிறார் பாருங்கள், அறுவடைக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இப்பொழுதே வயல் நிலம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஆமென். ஆமாம். ஸோ இதை வந்து இந்த ஒத்தி போட்டு தள்ளி போடுறதாங்க, இது சரியான நேரம் இல்லை அப்படின்ட்டு. தை பிறந்துச்சு, அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நம்ம ஆளுகளும் இன்னும் கிளம்பாமல் இருக்கிறாங்க. ஓகே. 4வது, தவறு செய்வதை குறித்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். அதாவது தப்பாக போயிடுச்சுன்னா அப்படிங்கிறதுனாலேயே எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தப்பாக போயிடும் தப்பாக போயிடும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் நீங்கள் செய்யாததே தப்பாக போயிடும். உங்களுக்கு கடைசியில் எது தப்பாக இருக்கும் தெரியுமா, நான் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு ஒரு தப்பில் உட்காந்து மாட்டிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எது பண்ணாலும் சில எரர் வரதான் செய்யும், சில மிஸ்டேக்ஸு வரதான் செய்யும், செய்யாமல் இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒன்று நட, அதுக்காக விட்டுற முடியாது பாருங்களேன், தொடர வேண்டியது தான் அவசியமாக இருக்குது. ஸோ தவறுகள் நடந்துடுமே, அதனால் ஜான் மேக்ஸ்வெல் சொன்னார், ஒரு தவறுமே செய்யாத ஆள் என்கிட்ட கூட்டிடுவா, அவன் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னாரு. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, நடக்கும். ஒரு புதுசாக ஒன்றை செஞ்சு பார்க்குறீங்க, புதுசாக ஒரு மொழியை பேசி பார்க்குறீங்க, புதுசாக எதையோ ஒன்று சம்திங், அதாவது இந்த இந்த இது இப்போ இதே பேசுகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணெல்லாம் வச்சுருக்கிறதுனால தான் இவங்க எதையுமே என்ன பண்ண மாட்டேங்காங்க, செய்ய மாட்டேங்க, இது டைம் இல்லை அப்படின்றதாங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியலங்கிறாங்க, இல்லைனா தன்னால் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வளராமல் அவர்கள் இருப்பதற்கு அவர்களுக்குள்ளே இருக்கிற தவறான நம்பிக்கைகளாக இருக்கிறது. அதில் ஒன்று என்னென்னா, நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, நீங்கள் பண்ணாமலே இருக்கிறதான் பெரிய தப்பு. கவலைப்படாதீங்க, கத்தரை நம்புங்க, உங்கள் மிஸ்டேக்கை அவர் மாஸ்டர் டேக் ஆக்குவார். ஆமென். ஆமாம், நீங்கள் வந்து அதனால் சில நேரம் கரெக்டாக போயிடும், தப்பாக போயிடும்னா கூட அதை கரெக்டாக ஆக்குறதுக்கு தான் அவர் இருக்கிறார். இப்போ கிருபை கரெக்டாக வருதா வரலையா?
சிலது கொஞ்சம் அப்படி போகும், அதுக்காக என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, என்ன பண்ணுங்க, தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. தப்பு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் மக்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால் தைரியமாக பண்ணுங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், அவர் உறுதிப்படுத்துவார். விழுந்தாலும் என்ன ஆக மாட்டீங்க, பார்த்துப்பாரு. ஆமென். ஸோ அதனால் இது இது ஃபோர்த். அஞ்சாவது, எல்லாம் முதல்லையே எனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு. எல்லாமே எல்லாமே முதல்ல தெரியணும், அப்போ தான் அவர் எது எதனால் அவர் செய்ய ஆரம்பிப்பார், ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி இல்லை பாருங்கள். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாமல் இருக்காங்க, மூவ் ஆகாமலே இருக்காங்க. அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது அப்படின்றாங்க. அப்படி இல்லை பாருங்கள், சில காரியங்கள்லாம் செய்ய செய்ய தான் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முழுதாக தெரிஞ்சு எதையும் செய்யலை. நீங்கள் போய் செய்ய ஆரம்பிங்க, இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உள்ளே கிடக்கிற தவறான எண்ணங்கள் பாருங்கள். எல்லாம் எனக்கு சர்ச்சினா என்னன்னு தெரியாது, சர்ச்சு எப்படி நடத்துன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 6 வருஷத்தில் இவ்வளோ குரோத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். கத்தரை நம்பி காரியத்தை செய். ஆமென். கத்தரை நம்பி காரியங்களை பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே முதல்ல உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை பாருங்க. என் வாழ்க்கையின் முழு திட்டத்தை காட்டுங்க ஏசப்பா அப்படிம்பாங்க, அப்படிலாம் இல்லை பாருங்க. அப்போ சொன்ன என் பவுலுக்கே அப்படி காட்டல. அவர் வந்து சொன்னார், முதல்ல இந்த தெருவுக்கு போ அப்படின்னார். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதனால் எல்லாமே ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சாதான் நான் உன்னை ஸ்டார்ட் பண்ணுவேனாக்கும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் அப்படியே ஒவ்வொரு லேயராக விரிகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, ஒவ்வொன்றா அங்கே ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமே. அது அதாங்க ஃபெய்த் வாக்குங்கிறது. விசுவாச பயணம்ங்கிறதுனால என்ன, தரிசித்து நடவாமல் அவங்க எப்படி நடக்கிறாங்க, விசுவாசித்து நடக்காங்க. எல்லாம் எனக்கு முழுசாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாங்க பயணங்கள் ஆரம்பிக்க முடியாது, அங்கே தான் இருக்கணும் பாருங்கள். நம்பர் 6, மக்கள் வளர்ச்சியை பற்றி வைத்திருக்கும் தவறான நம்பிக்கைகளில் 6வது, செய்யணும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க. செய்யணும்னு எனக்கு தோணலை அப்படின்னா இது எது என்ன பிரச்சனை, ஒரு உத்வேகம் இல்லை, ஈடுபடணுங்கிற ஆர்வமே எனக்கு இல்லை, அதனாலே அப்படி உட்காந்துருக்குறாங்க. இது எது பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை, அப்போ தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால தான் மக்கள் பாருங்கள் வளர்ச்சியை பார்க்காமல் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அப்படி சில காரியங்களுக்கு நமக்கு கிடைக்கும், சில காரியங்களுக்கு அப்படி கிடைக்காது. ஸோ உத்வேகம்ங்கிறது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனே அவனை என்ன பண்ணுறான், மோட்டிவேட் பண்ணுறான். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், அழக்கூடாது அப்படிங்கிறான். போ போ போ, கர்த்தர் உனக்கு நன்மையானதை செய்வார் அப்படின்னு என்ன பண்ணுறான், அவனே அவன் என்கரேஜ் பண்ணுறான். ஆமென். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காதீங்க. என்ன பண்ண ஆரம்பிங்க, ஒரு மூடு வரலை எனக்கு இன்னும் அப்படின்ட்டு, 3:30 வரைக்கும் மூடு வராது சில பேருக்கு. இவங்க மூடுக்காக வெயிட்டிங். ஆமாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. டூ சம்திங். சில நேரத்தில் சில இதில் ஈடுபடும் போது உங்களை அறியாமலே ஆர்வம் வரும் ஆரம்பிக்கும். நீ பார்த்துருக்கீங்களா, நீங்கள் செய்கிற வரைக்கும் ஆர்வம் இருக்காது, அப்புறம் செய்ய ஆரம்பித்த பிறகு என்ன ஆகிடும், டக்குன்னு அதில் அப்புறம் இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அதனால் உத்வேகத்துக்காக காத்திருக்காங்க. அப்படி அந்த அந்த மூடு வரவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் அப்படி உட்காந்துடாதீங்க, போக ஆரம்பிங்க. நிறைய காரியங்கள் வந்து அப்படி இல்லை பாருங்கள். நீங்கள் செய்யும்போது அது எப்படின்னா, அது வந்து எமோஷனலை ஃபாலோ பண்ணுறது. எமோஷனலை எப்போவுமே ஃபாலோ பண்ணாதீங்க, அது நல்லது தான். ஆனால் அது இல்லைங்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்யாமல் இருக்காதீங்க. நீங்கள் செஞ்சுடுங்க, அப்புறம் எமோஷனல் பின்னாளி வந்து தொத்திக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஜோம் பண்ணும் மாதிரியே ஒரு மூடு இருக்காது. எப்போவும் ஜோம் பண்ணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக தான் இருந்திருக்குது,
ஆனால் நீங்கள் பண்ண பண்ண செல்லான்னு அப்படியே பற்றிக்கும் பாருங்கள். ஆராதிக்கணுன்னே ஒரு பெரிய மூடு இருக்காது. ஆனால் அப்படியே ஒரு ரெண்டு பாட்டு பாடுவோம், மூணு பாடு, அப்புறம் எப்போ நுப்பாட்டுறதுக்கு முடியாது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு மூடே இல்லாமல் ஆனால் ஆரம்பிச்சிருவோம். அர்ப்பணிப்பு என்றால் ஒன்றை செய்வதற்கு மனநிலையே இல்லாத போதும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது பேர் தான் அர்ப்பணிப்பு. புரியுதா? உங்களுக்கு அதுக்கான மூடோ எதுவோக்காகவோ காத்திருக்காம நீங்கள் என்ன பண்ணணும், செய்ய ஆரம்பிக்கிறது. நம்பர் செவன், மக்கள் மனதில் வளர்ச்சியை பற்றி இருக்கிற தவறான நம்பிக்கைகளுக்கான காரணங்கள். 7, மற்றவங்க அளவுக்கு என்னால் பண்ண முடியாதுங்க. கம்பேரிசன், ஒப்பிடுதல். மற்றவர்கள் என்னை விட சிறந்தவர்கள். நம்மெல்லாம் என்னங்க, எவ்வளோ பெரிய ரிலையன்ஸு ஜியோன்லாம் வந்துருச்சுங்க, பெரிய பெரிய இதெல்லாம் வந்துருச்சுங்க, நம்ம என்னங்க அப்படி யோசிக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, கத்தர் போய் சுதந்தரின்னு சொன்ன இடத்துல இவங்க போய் நின்றுக்கிட்டு அங்கே ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து காணானியர்கள் இருக்கிறார்கள், நெடிய மனிதர்கள் இருக்கிறார்கள்னு பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, ஆஸ்திலாம் உன் கையில் வரப்போகுது, ஹல்லேலூயா, அதனால் நீங்கள் அங்கே எங்கேன்னு கை காட்டிகிட்டு இருக்கிறாதேங்கிறாரு. தேவன் என்ன சொன்னார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அதான் கடவுளுடைய வாக்குங்க. அதனால் மற்றவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு இவங்க உட்காந்துருக்குறாங்க. நான் ஒரு டைம் ஊழியத்தில் அப்படி யோசித்துருக்குறேன், நம்ம என்ன பெருசாக பண்ணிட முடியும், இப்போ சில ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இவங்க புக்குக்கு ஏதாவது விற்றுக்கிட்டு, சீடி கீடு ஏதாவது விற்றுக்கிட்டு, இவங்க ஊழியத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை செஞ்சாலே பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் நான் பேசினேன். அங்கே போய் பேசுன்னு முடித்தவுடனே எனக்கு நைட் ரெண்டு பேர் வந்தாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் சொல்கிறது கரெக்டு போல் அப்படின்னு. என்னது, அவர் சொல்கிறது கரெக்டுங்கிறத நான் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணிங்களா? அன்னைக்கு தான் ஆண்டு ரெண்டு பேசினார், தம்பி சில பேர் பேசினா தான் சில பேருக்கு புரியும், அதனால் உன்னை விட சில பேர் யாரெல்லாமோ இருக்கிறாங்கன்னு நீ ஒன்றை என்ன பண்ணிக்காத, டவுன் பண்ணிக்காத, போய் உன் வேலையை நீ செய், பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஸோ ஒப்பிடுதல்னால, கம்பேரிசன் பண்ணிக்கிறதுனால, இப்போ பாருங்களேன், இப்போ பாட்டு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன யேசுதாசா, நம்ம என்ன ஜானகியா, சித்ராவா, இப்போ கிறிஸ்தவத்தில் சொல்லதாக இருந்தால் நான் நம்ம என்ன ஜான் ஜப்பராஜா, நீங்கள் வந்து போடுங்களேன் நம்ம வந்து அப்படின்னு யாரையாவது கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் நாம் வளர்ச்சியை தீர்மானிக்க விடாதபடி தடுத்துடுறோம், இங்கே நின்றுதோம். நீங்கள் ஏதாவது கத்துற உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், நம்ம என்ன டிஜோ தாமஸா அப்படிங்க. ஹலோ, கம்பேர் பண்ணுறதுனால அந்த வளர்ச்சி என்ன பண்ண மாட்டேங்குது, அதுக்கான இதே வெளியே வரமாட்டேங்குது. அப்படி ஒரு தவறான நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணிதான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த ஒப்பிடுதலில் வந்து தூக்கி தூரப்படும் பாருங்க, இந்த ஒப்பிடுதலில் இருக்கிற பிரச்சனை. என்னை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, கடவுள் உங்களை ஒரு நாள் சிறப்பாக என்ன பண்ண ஆரம்பிப்பார், மாற்ற ஆரம்பிப்பார். நிறைய போட்டி நிறுவனங்கள் இருக்கிறது, போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், அவங்க பெஸ்ட்டாக பண்ணுறவங்க எல்லாம் இருந்துட்டு போட்டும், நீங்கள் பண்ணுங்க. அதை ஒரு காரணமாக சொல்லி என்ன பண்ண வேண்டியது இல்லை, உட்கார வேண்டியது இல்லை. நம்பர் 8, ஏன் வளர்ச்சியை பற்றி மக்கள் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயங்களில் 8வது இருக்கிற காரியம் என்னென்னா, சுலபமாக இருக்கும்னு நான் என்ன பண்ணேன், நினச்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு பிரச்சனை, எல்லாமே இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கி சுலபமாக இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் கஷ்டமாக இருந்துச்சு, அதை செய்ய செய்ய அது இப்போ என்னதான் மாறிக்குது, சுலபமானதாக மாறிருக்குது. ஒரு நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம், இப்போ பிரசங்கத்தை நுப்பாட்டுறது கஷ்டம், கரெக்டா? நமக்கும் ஒரு நேரத்தில் கேட்கறது கஷ்டம், இப்போ முடிஞ்சிட்டே அப்படின்னு கஷ்டம், அப்படி ஆகிடுது பாருங்களேன். ஸோ மேலோட்டமாக பார்க்க மக்கள் வந்து பார்த்துட்டு ஈஸின்னு நினச்சேன், இவ்வளோ கஷ்டமானு போயிட்டாங்க. அப்படியே நான் சொல்கிறேன், ஈஸி தான், நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அது ஈஸியாக மாறும். சில காரியத்தை எடுத்த உடனே பார்த்த உடனே நமக்கு பயந்துடும் அப்படின்ட்டு.
இந்த ஜிம்முக்கு அர்னால்டுன்னு ஒரு பாடி நல்லா சேவ் பண்ண ஒரு ஹீரோ இருக்கார்ல, முன்னாடி உள்ள ஆள் இப்போவும் ஒரு சில இதில் வர்றார். அவர் முத முறை ஜிம்முக்கு போன போது அவர் சேர்த்துக்கவே இல்லையா, அதை இதை தூக்கி ஏதாவது இதாகிறாங்கக்கூடாது, பழிபாவத்துக்கு ஆளாக்கிறக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவன் யோசித்து பாருங்கள் அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு பாருங்களேன். ஆனால் டெவலப் பண்ணி பயங்கரமாக ஆகிட்டார் ஆள், வேற மாதிரி என்ன பண்ணிட்டார் ஆகிட்டார். இது எப்படின்னா ஈஸி, இப்போ எடுத்த உடனே இப்போ மேடையில் ஒருத்தர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம், அப்பா இந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியுமா, நம்ம கிளம்பிடுறோம் வீட்டுக்கு. எடுத்த உடனே ஒருத்தர் யாராவது சிறப்பானதை நம்ம பார்க்குறோம், எல்லாம் கஷ்டங்கன்னு போயிடும். ஆனால் அவங்க எங்கே ஆரம்பித்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரிய வரும். எல்லோரும் தூங்கின இடத்துல பாருங்கள், எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல பாருங்கள். ப்ராஃபஸி கூட பாருங்கள், நேம் காலிங்லாம் பண்ணுறாங்க, இப்போ ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆட்டோவில் போகும்போது ஆண்டவரே இந்த நபரை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு ஏதாவது கேட்பாங்களாம். உங்கள் பேர் குமார் தானே, இல்லை என் பேர் ரமேஷ் அப்படின்றான். ரமேஷா, ரைட். அடுத்தால இன்னொரு ஜோம் பண்ணிட்டு, உங்கள் பேர் வந்து ஜேம்ஸ் தானே, இல்லை என் பேர் ராமசாமி. இப்படி ஏதாவது இப்படி சொல்கிறாங்க, ஒரு எத்தனையோ முறை அப்படி தப்பு தப்பாக இருந்துச்சுங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க, என் பேர் தாங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா கத்தர் வெளிப்படுத்தினார். முதல் முறைக்காக நம்ம தீர்க்க தரிசனம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சி, எதுவுமே சுலபமாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க சுலபமாக தான் எல்லாமே இருக்கும்னு நினச்சிட்டு வர்றேன், அப்படி இல்லை பாருங்கள். நீ பண்ண பண்ண அது என்ன தான் மாற ஆரம்பிக்கும், சுலபமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ வளர்ச்சியை பற்றி மக்கள் வைத்திருக்கிற 8 தவறான நம்பிக்கைகளை நாம் பார்த்தோம். முதல்ல பார்த்தது ரொம்ப முக்கியமானது, தேவன் உங்களை பயிற்சிவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வாரம் இன்னும் பேசுவோம் நிறைய. எத்தனை பேருக்கு இன்றைக்கி புரோஜனமாக இருந்தது, ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். இந்த வருஷம் ஒரு பெரிய வளர்ச்சியின் வருஷமாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புறது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை அதுக்காக தயார்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள் வந்ததுக்கு பின்பு நீங்கள் தயாராக வேண்டியது இல்லை, நீங்கள் தயாராக இருக்கிறது எல்லாம் வாய்ப்புகளை எல்லாம் தேவன் உங்களை நோக்கி அனுப்ப அவர் ஆரம்பிப்பார். சொல்கிறார் பாருங்க, காற்றை காண மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்காலில் வெட்டிடுங்கன்ட்டார். நிறைய பேர் மழை வந்த பிறகு வெட்ட போவோம். கடவுள் சொல்கிறாரு, ரெண்டும் இல்லாத போது என்ன பண்ணிடு, வாய்க்காலை வெட்டிடு, வாய்க்காலை வெட்டி வச்சிரு. நான் எப்போ அனுப்போன்னு தெரியாது, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும். நீ என்ன பண்ணிடு, வெட்டி வச்சிருங்கிற, ரெடியாரி, பி ப்ரிப்பேர். நான் தான் எப்போ சொல்லுவேன், ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வருஷம் உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நிறைய காரியங்களை திட்டம் பண்ணுங்க. வளர்ச்சிகள் தானாய் நடப்பது இல்லை. அநேகர் அப்படி ஒரு தவறான நம்பிக்கையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிலர் நம்ம வளர்ந்தெல்லாம் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே அப்படின்னு நினச்சி உட்கார்ந்துருக்குறாங்க. எதையும் காரணமாக உள்ளே கொண்டு வராதிங்க, எல்லா காரணங்களையும் போக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார். அவரே உங்களை டீச் பண்ணுவார், அவரே உங்களுக்கு போதிப்பார், உணர்த்துவார், நடத்துவார். அதற்காக தான் சபையை வச்சிருக்கிறார், அதுக்காக தான் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தையை போல நீங்கள் வளரும்படி திருவசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வருஷம் முழுவதும் பேசின செய்திகள் டிவிடியிலையும் MP3லையும் வந்திருக்கு. டெய்லி ஒன்று கேளுங்க, மினிமம் 1வது கேளுங்க, வேத வசனத்தோடு அமர்ந்து அப்படியே கேளுங்க. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளருவீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் வளர்றத கத்தர் விரும்புகிறார். உங்களுடைய ஃபெய்த், உங்களுடைய அபிஷேகத்திலே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரங்களிலே. போன வருஷம் நீங்கள் தேவனுக்காக செய்யணும்னு நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக இந்த ஆண்டு செய்கிறவர்களாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்கள் தொழிலில் ஹல்லேலூயா வலைகளை போடுங்கள் என்று சொல்வார் என்றால் உங்கள் வளர்ச்சியை எவ்வளோ விரும்புவாருங்கிறத யோசித்து பாருங்கள்.
எஸ் கடந்த வருஷம் தோல்வியெல்லாம் அந்த வருஷம் மனசில் வைக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. கடந்த வருஷம் ஒன்றுமே நடக்கலை, கடந்த முறை மீன் பிடிச்ச போது ஒன்றுமே நடக்கலை, ஆனால் இந்த முறை ஆண்டவர் பேதுருக்கு அப்படி சொல்கிறாரு, வலைகளை போடுனர். ஒரு மீனும் கிடைக்கல, சரி ஒரு வலை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி இல்லை, வலைகளை போடுனர். அப்போது 2020 நான் சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் ஒன்றையும் பார்க்காம இருந்தால் கூட மொத்தமாக பார்க்குற வருஷமாக உங்களுக்கு மாறட்டும். இந்த 2020 வலைகளை போடுங்க, வலைகளை போடுங்க, வலைகளை போடுங்க, பெரிய திட்டங்களை தீட்டுங்க, பெரிய காரியங்களை தீர்மானிங்க, பெரிய பெரிய விஷயங்களை ஓ முடிவு செய்யுங்கள். மா காத்தாரபோ ஷண்டலா காத்தாரபலரா. ஓ ஜீசஸ் வி ப்ரைஸ் யூ, ஜீசஸ் வி ப்ரைஸ் யூ, ஜீசஸ் வி ப்ரைஸ் யூ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிரசனம், உம்முடைய வார்த்தைகள் எங்களை வளர செய்கிறது, உம்முடைய ஆலோசனைகள் எங்களை வளர செய்கிறது. ஆண்டவரே, எங்கிட்ட இருந்து நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கி, ஆண்டவரே எங்ககிட்ட இருந்து சிலதெல்லாம் வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கி விடு, அது அப்பொழுது பிரயோஜனமா இருக்குங்கிற மாதிரி சிலதெல்லாம் எடுத்துருங்க, சிலதெல்லாம் ஆட் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், பறக்க கத்து கொடுக்குற ஒரு ஆண்டவர். கழுகு தான் குஞ்சியும் பறக்கும் நினைக்கும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் விசுவாசத்திலே, ஹல்லேலூயா, வரங்களிலே, பொருளாதாரங்களிலே, எல்லா காரியங்களிலும் உச்சங்களில பறக்கணும். ஓ, ஒரு கூண்டுக்குள்ளேயே, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே பழகின பிள்ளைகள் கூட இந்த வருஷம் பயிற்சி பெற்று, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பறக்க பயிற்சி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை ஆள கற்றுக் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும், எதிர்ப்புகளையும் தோல்விகளையும் உடைத்து நொறுக்கிற அளவிற்கு எங்களை உருவாக்குகிறவர். எந்த விமர்சனங்களையும் தாண்டி செல்லுகிற அளவிற்கு மன உறுதியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே வளரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் வளரும்படிக்காக ஆண்டவரே, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பலத்தை, ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகத்தை நான் பேசுகிறேன், ஒரு ஞானத்தை நான் பேசுகிறேன். ஒரு ஒரு ஊக்கமே இல்லாம இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க, ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க, ஒரு ஊக்கத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஹல்லேலூயா ரஷாண்டானா காதாரா. ஹல்லேலூயா. உம்முடைய திடன் அவர்களுக்கு உண்டாகட்டும், நம்பிக்கைகள் இன்னைக்கு அவங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதை அவங்களுக்கு உணர்த்துங்க ராஜா. உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும் ராஜா. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை, ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அறிவை உணர்த்துகிற வசனங்கள், ஞானத்தை போதிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது கிரியை செய்வதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, தேங்க்யூ லார்ட. ஹல்லேலூயா. நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். ஓ ஷாக்கே நமனா கதேரே பகாரா ஷாண்டலா பரா ரூதானா மா ஷாந்தரே கெட்டேலே பரா கட்டலா பரா பலரா உரவாஷியாந்தர ஹலபோ. ஓ க்ளோரி 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 க்ளோரி. இந்த 2020 முடிக்கும் போது எத்தனை காரியத்தில் மேம்பட்டிருக்கிறோம், எத்தனை காரியத்தில் வளர்ந்துருக்கிறோம். ஓ, என் பொருளாதாரத்தில் எவ்வளோ வளர்ச்சி, என் ஆவிக்குரிய காரியத்தில் எவ்வளோ ஒரு வளர்ச்சி, என்னுடைய பிஸ்னஸ்ல எவ்வளவு பெரிய ஒரு குரோத்தை கர்த்தர் காணும்படியாய் செய்தார் என்று அந்த முடிவில் நின்று மகிழும்படியான காரியத்தை செய்ய உதவி செய்யுங்க ராஜா. அதற்கான ஞானங்கள், அதற்கான தெய்வீக ஞானங்களை இப்பொழுது அவங்களுக்கு இம்பார்ட் பண்ணுகிறோம் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஒரு டிவைன் விஸ்டம் அந்த பிள்ளைகளை நிரப்பட்டும், ஒரு ஃபேவர் அந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். ஷாகா நாமா நாகோரா பாலாரா சந்தரோ கே நாமா சந்தரே பேல. எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தா என்ன, நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறீர்கள் தாமே. தயங்கி நிற்காதீங்க. எவ்வளோ காம்படிட்டர், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு முன்னாடி நின்னாலும் கத்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவா, கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அதை பார்த்து நீ அஞ்சாத, அதை பார்த்து நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறார். அவரே புத்தியாய் ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்துல போய் செய்ய ஆரம்பிங்க. ஒண்ணு தெரியலே நிக்காதீங்க, மீதி எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒவ்வொரு லேயரா ஓபன் ஆகும். இதையோ உன்னை பத்தி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறார், ஆனா அதை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியல. நோ ப்ராப்ளம், நீ ஆரம்பிங்க. அதுக்கானதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கான ஆட்கள், அதற்கான பணம், அதற்கான இடம் எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். வளர்ச்சியை தீர்மானியுங்கள். வளர்ச்சிக்கான அறிவை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எது தப்பாயிடுமே நினைக்காதீங்க. அவர் தாங்குவார், அவர் தாங்குவார், அவர் தாங்குவார். ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி தாப்புனே. உடைய ஆவி உடைய பிரசன்னங்களை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக எங்களை நீர் வணைவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தாப்புனே, இந்த ஜனவரி முடிகிற இந்த மாதங்களிலேயே சில தெளிவுகள் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வரப்போகிற 11 மாதங்களும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மாதந்தோறும் ஒரு பெரிய குரோத், ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் அவங்க பார்க்கும்படிக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்கள் நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க விதைங்கன்னு சொல்லி, அதே மாதிரி நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஒருவன் நீர் பாய்ச்சுவான் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க. விளைய செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன் நாங்கள் விதைக்கிறதுக்கு காரணமே எங்களுக்கு விளைய செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறது தான். நாங்கள் முயற்சிக்கிறதுக்கு காரணமே நாங்கள் செய்கிறதெல்லாம் ஆசிர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதனால தான் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள வைத்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள் வெளியே வரட்டும் இந்த ஆண்டுல. எல்லா பொட்டன்ஷியலையும் அன்லாக் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அசாத்தியமான ஆற்றல்கள் திறமைகளும் வெளியே வரட்டும். அநேகருக்கு அவங்கள ஆசீர்வாதமா வைங்க தகப்பனே. நீங்க எடுத்து பயன்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் அவங்க கற்பனைக்கும் ஹல்லேலூயா, ஓ இப்படி யோசித்ததே இல்லைன்னு நினைக்கிறதுக்கும் அதிகமான ஒரு குரோத்தை இந்த இயர்ல பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலனடைந்தான் எழுதியிருக்கு. இந்த வருஷம் மிகுதியான பலனை பார்க்கிற வருஷம். நிறைய ப்ரொஃபட்டிக் வேர்ட்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 10 வருஷத்தின் பலனை இந்த ஒரே வருஷத்தில் நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலோசனைகளை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அதை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட். எப்போவுமே ஆலோசனைகள் அநேகமானால் காரியம் ஜெயமாகும் என்று எழுதியிருக்கு. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு ஆலோசனைகளை கொண்டு பிள்ளைகள் வெற்றி பாதையில் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தாப்பனே. செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வளர்றாங்க. நிறைய காரியங்கள் கேட்குறோம். இந்த புது வருஷத்தில் இன்னும் ஒரு பெரிய லெவல் ஆஃப் குரோத்க்குள்ள ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். ஆமென். கத்திற்கேண்டு நாம் கொடுக்கும்படி நம் கையில் எடுத்துக்கொள்வோம். சொல்லுங்க, இந்த வருஷம் என்னுடைய விதைப்பு, என்னுடைய வருமானமும் கூடணும், என்னுடைய விதைப்பும் கூடணும். அப்படிப்பட்ட இதோடு விதைங்க. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கையில் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் சில தெய்வீக நோக்கத்துக்கான செழிப்புகளை தேவனுடைய பிள்ளைகள் கைகளிலே திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு வருஷமாக இது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடான கோடியாக நாம் பெருக முடியும். நம்ம வந்து மற்றவங்க பாருங்க, எவ்வளோ ஒரு அந்த ஒர்க்கில் அவங்க பண்ணுறதுல அவ்வளோ ஒரு பிப்பர்டாக இருக்கிறாங்க. அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ ஒரு நான் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு ஆதங்கம் இருக்குது. எக்ஸலன்ஸாக மாறணும், நாம் இன்னும் சிறப்பாக மாறணும், இன்னும் நம்மளை வளர்த்துக்கொள்ளணும். ஐடியலாக நேரங்களை எங்கேயோ இது பண்ணக்கூடாது. ரொம்ப கான்சியஸாக நம்ம வேலைகளை செய்யணும். ஒரு வேலை உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட, ஐயோ அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா முடிஞ்சதாக நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி பேர் வாங்கணும். அப்படி எடுங்க, அந்த மாதிரி இது பண்ணுங்க. உங்களுடைய துறை சார்ந்து ஒவ்வொரு காரியங்கள்லையும் நீங்கள் தலைவர்களாக இருக்கணும், டாப்பில் இருக்கணும். ஆமேன். உங்கள் லைனை பேசும்போது உங்கள் பேர் மேலே வரணும். ஆமேன். கத்தர் அப்படி உங்களை வைக்க அவர் விரும்புகிறார்.
ஆமென் 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 ஆமென். கைகளை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க அவர் கூகுள் பேயர் அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கலாம். கைகளை எடுத்துக்கொண்டு நாம் அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் பெருக விதைக்கிறவன், நான் பெருக அறுப்பேன். கர்த்தர் என் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவார். சகலவித கிருபைகளையும் அவர்களை பெருக செய்வார். இந்த விதை மிகப்பெரிய வளர்ச்சியை என் வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று நான் விசுவாசித்து இதை விதைக்கிறேன். வளர்ச்சியை பெற்றுக்கொள்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே. ஆமென். எஸ், மிகப்பெரிய குரோத், ஒரு ஃபைனான்சியல் குரோத். ஆமென். எல்லாத்துலேயும் வளரணும், இதில் வளரணும். ஏன் குறிப்பாக கத்தர் அப்படி வளரும்படியாக அவங்கள வைப்பார். ஆமென். நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணும். வார்த்தை மேலேயே ஈடுபாடு இல்லாத ஒரு ஆள் பெருசாக வளர முடியாது பாருங்களேன். வார்த்தை மேலே ஈடுபாடாக இருங்க. புதிதாய் பிறந்த குழந்தையை போல நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் கனமா நல்ல கேளுங்க. வார்த்தை கேட்கும் போது விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் ட்ரீம் வரும். ட்ரீம் வந்தால் தான் எதையாவது செய்யணுன்னு போய் என்ன பண்ணுவீங்க, போவீங்க. அடுத்தால ஏதாவது எதிர்ப்பு வந்தால் கூட பார்த்துடலான்ட்டு நிற்பீங்க. இப்படி தான் நடக்கும் ஒவ்வொன்றும். அப்போ அதுக்கான ரூட் எதுனா தேவனுடைய வார்த்தைகள். எப்பவும் இல்லாத அளவு இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிங்க. காரில், மற்ற நீங்கள் ட்ராவலில், மொபைலில், எல்லாத்துலேயும் கேட்குற வசதிகள் இருக்குது. கேட்க ஆரம்பிங்க. இந்த வருஷம் அப்படியே வேற மாதிரி வேற ஒரு மகசூலை பார்க்கணும். ஆமென். ஆமாம், வேற பெரிய வசூல் நடக்கணும். ஆமென். ஆமாம், அப்படி திறந்து வைங்க. நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகாதீங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் கிரேட் காட். ஆமென். பெரிய தேவனிடத்திலிருந்து பெரியதை எதிர்பாருங்கள். ஆமென். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்து சுருக்கிக்கவே கூடாது. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் நிறைய காரியங்களை மனசு முன்னாடி வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா கத்தர் அதை செய்வார். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே அது நடக்கும். ஆமென். ப்ரைஸ் காட்.